அனைவருக்கும் வணக்கம். டெட்டு எக்ஸாமுக்காக எல்லாருமே தீவிரமாக தயார் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வர 29-30 தேதிகளில் நடக்கிறதுக்கு, அதனால் உரிய சில ரிவிஷன் வகுப்புகளை எடுக்கலான்ருக்கேன். அதில் அதிகமாக கிளாஸில் இப்போ சொன்னதை தவிர மீதியை சொல்கிறேன். மொழியும் சிந்தித்தலும் தனித்தனியாக இரண்டு வேறுபட்ட அடிப்படைகள்லேருந்து வருது அப்படின்னும், இது ரெண்டுத்தோட இணைப்பும் முழுமையானது அன்று அப்படின்னு கருதுறது வைகாட்ஸ்கி. சிந்தனை மொழியோட இணைப்பில் வைகாட்ஸ்கி 5 நிலைகள் சொல்கிறார். சிந்தனை மொழியோட இணைப்பில் வைகாட்ஸ்கி 5 நிலைகள் சொல்கிறார். புரியுது இல்லையா? மொழி தொடர்பற்ற சிந்தனை, மொழி தொடர்பற்ற சிந்தனை, மொழி வழியே சிந்தனை, மொழி வழியே சிந்தனை, பேச்சு உள்ளமைந்து காணப்படல், பேச்சு உள்ளமைந்து காணப்படல், சிந்தனை தொடர்பற்ற பேச்சு, சிந்தனை தொடர்பற்ற பேச்சு, சிந்தித்து பொருளறிவோடு பேசுதல், சிந்தித்து பொருளறிவோடு பேசுதல்னு ஒரு 5 சொல்கிறார். மொழி தொடர்பற்ற சிந்தனை, புரிதல், மொழி வழியே சிந்தனை செயல்படுதல், மொழி வழியே சிந்தனை செயல்படுதல் 2, பேச்சு உள்ளமைந்து காணப்படுதல் 3, புரிதல் இல்லையா? சிந்தனை தொடர்பற்ற பேச்சு 4, சிந்தனை தொடர்பற்ற பேச்சு 4, சிந்தித்து பொருளறிவோடு பேசுதல் 5, சிந்தித்து பொருளறிவோடு பேசுதல் 5 அப்படின்னு வைகாட்ஸ்கி மொழிக்கும் சிந்தனைக்கும் உள்ள தொடர்புல 5 நிலைகள் சொல்கிறார். மொழிக்கும் சிந்தனைக்கும் உள்ள தொடர்புல 5 நிலைகள் சொல்கிறார் வைகாட்ஸ்கி. சிந்தனையின் எல்லையை மொழி தான் நிர்ணயிக்குது அப்படின்னு சொன்னது ஓர்ஃப். சிந்தனையின் எல்லையை மொழி தான் நிர்ணயிக்குது அப்படின்னு சொன்னது ஓர்ஃப். புரிதல்? இதெல்லாம் சைக்காலஜியில் வருது. டெட்டில் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே காமன் சைக்காலஜி தான். புரிதல்? சைக்காலஜி பேப்பர் 1 பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோஷியல் எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம். அதனால் அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்டுங்க. புரிதல்? மொழி வளர்ச்சியில் டூல்ஸு, சிக்னல், லாங்குவேஜ், இந்த 3 சொல்கிறது யாருன்னா ப்ரூனர். மொழி வளர்ச்சியில் டூல்ஸு, சிக்னல்ஸு, லாங்குவேஜ், இது 3 சொல்கிறது ப்ரூனர். புரிதல்? மொழி வளர்ச்சியில் டூல்ஸு, சிக்னல்ஸ் அண்ட் லாங்குவேஜ் பற்றி சொல்கிறது ப்ரூனர். புரிதல்? நல்லா பார்த்து வச்சுக்கணும். டிஎன்ஏவோட டயமீட்டர் 20 ஆம்ஸ்ட்ராங்கு, ஆனால் ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் நடுவில் இருக்க கேப்பு 3.4 ஆம்ஸ்ட்ராங். அதுமாரி 10 பேஸ் பேர்னால் 34 ஆம்ஸ்ட்ராங் வரும். புரிதல்? டிஎன்ஏல ஸ்கின்னர் வந்து 3 விதமான மொழி வளர்ச்சி சொல்கிறார். ஃபஸ்ட்டு நம்ம ஒலி, என்ன ஒலி எழுப்புறோமோ அதான் குழந்தைய எழுப்போம். ரெண்டாவது, குழந்தையாக ஒரு ஒலி எழுப்போம், அதை நமக்கு ஒரு மீனிங் புரிஞ்சுப்போம். மூணாவது, அர்த்தம் புரிஞ்சு குழந்தை ஒலி எழுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்கின்னர் மொழி வளர்ச்சியில் 3 நிலைகள் சொல்கிறார். மொழி வளர்ச்சியில் புருனரும் 3 சொல்கிறார், டூல்ஸு, சிக்னல்ஸு அண்டு லாங்குவேஜ். பேக்லி சொன்னது தான் குறிக்கோள் கோட்பாடு, பேக்லி சொன்னது தான் குறிக்கோள் கோட்பாடு. ஷவுகத் அலி, என்னது, முகமது அலி, ஷவுகத் அலி, இந்த ரெண்டு பேர் தான் அலி சகோதரர்கள் சொல்லப்பட்டாங்க. கிலாஃபத் இயக்கத்தை ஆரம்பத்தில் நடத்தி கொடுத்தாங்க. புரியுது இல்லையா? தூண்டல் துலங்கல் தியரிகளுக்கு இன்னொரு பேர் அசோசியேஷன் தியரிஸ்னு சொல்லலாம். எஸ்ஆர் தியரி, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரிஸ்க்கு இன்னொரு பேர் அசோசியேஷன் தியரிஸ். தூண்டல் துலங்கலுக்கு இன்னொரு பேர், தூண்டல் துலங்கல் கோட்பாடுக்கு, கற்றல் மாற்றத்துக்கான காரணம் கருக்கும் பொருளுக்கு இடையேயான ஒத்த கூறுகள். அதாவது கருக்கும் பொருள்கள் நடுவில் ஒத்த கூறுகள் இருந்தால் தான் கற்றல் மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது எஸ்ஆர் தியரி, அதாவது அசோசியேஷன் தியரி. இதுக்கு ஆப்போசிட்டு அறிவிப்புள்ள கோட்பாடு அல்லது கெஸ்டால்ட் தியரி. அதில் வந்து கருக்கும் பொருள்களுக்கு நடுவில் தொடர்பு இருந்தாலே போதும், அப்போ கற்றல் மாற்றம் நடந்துடும் சொல்கிறாங்க. அப்போ கற்றல் மாற்றம் நடக்கணும்னா ஒத்த கூறுகள் இருக்கணும், அப்போ தான் கற்றல் மாற்றம் நடக்கும்னு சொல்கிறது எஸ்ஆர் தியரி அல்லது அசோசியேஷன் தியரி. இல்லை இல்லை, அது வந்து தொடர்பு இருந்தாவே போதும், அதை புரிஞ்சுக்கிட்டாலே கற்றல் மாற்றம் நடக்கும்னு சொல்கிறது உட்காட்சி வழி கற்றல் அல்லது கெஸ்டால்ட்டு அல்லது அறிவிப்புள்ள கோட்பாடு. இப்படி இப்படி வேணால் சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். புரியுது இல்லையா? தூண்டலுக்கும் துலங்களுக்கும் நடுவில் இருக்க தொடர்பு மட்டும் சொல்கிறது எஸ்ஆர், முழுசாக புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறது கெஸ்டால்ட்டு அல்லது அறிவிப்புளம் அல்லது என்னது உட்காட்சி வழி கற்றல் அப்படின்னு சொல்லலாம். புரியுது இல்லையா? தூண்டலுக்கும் துலங்களுக்கும் நடுவில் இருக்க தொடர்பை மட்டும் சொல்கிறது எஸ்ஆர் தியரி, உட்காட்சி வழி மூலமாக கற்றுக்கணும், முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது அறிவிப்புள்ள கோட்பாடு. புரியுது இல்லையா? கெஸ்டால்ட் தியரின்னு சொல்லலாம். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டோப்பாலஜிக்கல் சைக்காலஜி வந்து கரெக்ட் 11. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டோப்பாலஜிக்கல் சைக்காலஜி கரெக்ட் 11. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டோப்பாலஜி சைக்காலஜி வந்து கரெக்ட் 11. புரியுதா இல்லையா? ஸோ டெட்டுக்குரிய ரிவிஷன் வகுப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன், லைவ் நிகழ்ச்சி தான் இது, நல்லா கவனிச்சிங்க. ஃபோர்ஸ் ஃபீல்டு அனாலிசிஸ் வந்து கரெக்ட் 11. ஆக்ஷன் ரிசர்ச் கரெக்ட் 11. ஃபோர்ஸ் ஃபீல்டு அனாலிசிஸ் கரெக்ட் 11. ஆக்ஷன் ரிசர்ச் கரெக்ட் 11. லீடர்ஷிப் கிளைமேட்ஸு கரெக்ட் 11. லீடர்ஷிப் கிளைமேட்டு கரெக்ட் 11.
சேஞ்ச் ப்ராசஸ் பற்றி சொன்னது கரெக்ட் 11. சேஞ்ச் ப்ராசஸ் பற்றி சொன்னது கரெக்ட் 11. சேஞ்ச் ப்ராசஸ் பற்றி சொன்னது கரெக்ட் 11. அன்ஃப்ரீசிங் மைண்ட் செட்டு ஃப்ரீசிங் அப்படின்னு சேஞ்ச் ப்ராசஸை மூணாக பிரித்தது கரெக்ட் 11. அன்ஃப்ரீசிங் மைண்ட் செட்டு ஃப்ரீசிங் அப்படின்னு சேஞ்ச் ப்ராசஸை மூணாக பிரித்தது கரெக்ட் 11. அன்ஃப்ரீசிங் மைண்ட் செட்டு ஃப்ரீசிங் அப்படின்னு சேஞ்ச் ப்ராசஸை மூணாக பிரித்தது கரெக்ட் 11. புரியுதல்ல? ஜெயங்கொண்ட ஜாப் ஓகேஎஸ்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன். அந்த ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், கம்பர், சேக்கிலார் இவங்கெல்லாம் ஜாப் ஓகேஎஸ், ஒட்டக்கூத்தர் இவங்கெல்லாம் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. அப்போ 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க எல்லாரையும் சேர்த்து ஜாப் ஓகேஎஸ்னு சொல்லுவேன். புரியுதல்லையா? லெவினோட ஈக்குவேஷன் என்ன, கட் லெவின் ஈக்குவேஷனுங்கிறது என்னது? புரியுதல்ல? பிஇஸ் ஈக்குவல் டு பிஹேவியர் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பி இன்டி இ, பி இன்டி இ. புரியுதல்ல? கட் லெவினோட ஈக்குவேஷன் என்னன்னா, பிஹேவியர் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் பி இன்டி இ, அதாவது பர்சன் இன்டு என்விரான்மெண்ட். பர்சன் இன்டு என்விரான்மெண்ட், தனிநபரும் சூழ்நிலையும் சேர்ந்து தான் ஒரு பிஹேவியர் அமையும் அப்படின்றதா கட் லெவின் ஈக்குவேஷன். புரிதல? முயன்று தவறி கற்றலை சொன்னது தாண்டருக்கு. புரிதல? தாண்டருக்கு. பெர்லின் ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுறது கெஸ்டால்ட், பெர்லின் ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுறது கெஸ்டால்ட். புரியுதா? கற்றல் அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. அந்த கற்றல் டெஃபினேஷனுக்கு மூணு பாயிண்ட்டுகள் பொருந்தி வரணும். ஒன்று, கற்றலின் விளைவாக நடத்தையில் மாற்றம் இருக்கணும். ஆனால் அந்த நடத்தை மாற்றம்ங்கிறது உடம்பு சரியில்லாததுனால வந்த மாற்றம் மாதிரி தற்காலிகமான மாற்றமாக இருக்கக்கூடாது, அது நிரந்தரமான மாற்றமாக இருக்கணும். வயது முதிர்ச்சியால் வரக்கூடிய அனுபவத்தை கற்றல்னு சொல்லக்கூடாது. புரிதல்? அப்போ கற்றலால் நடத்தை மாற்றம் இருக்கணும், பிஹேவியரில் சேஞ்ச் இருக்கணும். ஆனால் அந்த பிஹேவியரல் சேஞ்ச் அப்படிங்கிறது டெம்பரவரி சேஞ்சாக இருக்கக்கூடாது, உடம்பு சரியில்லாமல் வர சேஞ்ச் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. புரிதல்ல? களைப்பு நோய்கள் மருந்து பொருளால் வரக்கூடிய தற்காலிக மாற்றங்களை நீங்கள் எடுத்துக்கூடாது, நடத்தை மாற்றங்களை. அதுபோக நடத்தை மாற்றம் நிலையானதாக இருக்கணும்னு சொல்லி அப்போ அர்த்தம். புரியுதா இல்லையா? நிலையானதாக இருக்கணும்னு சொல்லி அர்த்தம். அனுபவத்தினால் கிடைக்கிற, வயது முதிர்ச்சியால் கிடைக்கிற அனுபவங்களை கற்றல்னு சொல்லக்கூடாது. வயது அதிகமாகிறதுனால கிடைக்கிற அனுபவங்களை கற்றல்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு தான் கற்றலோட டெஃபினேஷன். இதில் இந்தந்த பாயிண்ட்லாம் இருக்கணும், இதெல்லாம் கொடுத்துட்டு எதில் இருக்குது இல்லைன்னு கேட்பாங்க, கற்றல் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, கேட்பாங்க, அதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ சைக்காலஜி வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், பேப்பர் 2 சோஷியல், எல்லாருக்குமே அது பொதுவானது. அதனால் அதை எல்லாருமே பொதுவாக சொல்லிட்டு இருக்க கவனிச்சிக்க. கற்றல் தொடர்ச்சியானது கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் நடக்கும். புரிதல்? கற்றலால் நடத்தை செம்மையுற வேண்டும். புரிதல் இல்லையா? கற்றல் வந்து லேர்னிங் ப்ராசஸ் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, பர்த்லேருந்து டெத் வரைக்கும். புரியுதா இல்லையா? படிப்படியாக தவறான துலங்கல்களை தவிர்த்து சரியான துலங்களுக்கு போய் சேர்றது தான் முயன்று தவறி கற்றல்னு சொல்கிறாரு தாண்டருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள சோதனை தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களை படிப்படியாக தவறான துலங்கல்களை கலைந்து சரியான துலங்களை நெருங்கி தேர்ந்தெடுத்து இணைத்தலை கற்றல் அப்படின்னு சொல்கிறாரு தாண்டருக்கு. தாண்டருக்கு இதை தான் முயன்று தவறி கற்றல் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் முயன்று தவறி கற்றல்னு சொல்லலாம். எஸ்ஆர் தியரி படி கற்றல் நிலையாக இருக்கணும்னா பயிற்சி எடுக்கணும், திருப்பி 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 படிக்கணும். அப்போ எஸ்ஆர் தியரி படி கற்றல் நிலையாக இருக்கணும்னா திருப்பி திருப்பி படிக்கணும், பயிற்சி எடுக்கணும். ஆனால் கெஸ்டால்ட் தியரி படி கற்றல் நிலையாக இருக்கணும்னா உட்காட்சி கிடைச்சா போதும். உட்காட்சி கிடைச்சிச்சின்னா கற்றல் நிலையாக இருக்கும். ஆனால் இங்கே பயிற்சி தேவை, எதுக்கு? எஸ்ஆருக்கு. புரிதல் இல்லையா? கற்றலை மேம்படுத்துறதுக்கு, நல்லா கற்றுக்கிறதுக்கு புற ஊக்கிகளா, பரிசு பாராட்டு தண்டனை இதெல்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது எஸ்ஆர் தியரி. ஆனால் கெஸ்டால்ட் தியரியில் கற்றலோட பின்விளைவு ஃபீட்பேக் அதை கொடுத்தாலே போதும், நல்லா மேம்படும் அப்படின்னு சொல்கிறது கெஸ்டால்ட் தியரி. அப்போ பரிசு பாராட்டு தண்டனை மாதிரி முக்கியமான, புரியுதா இல்லையா, புற ஊக்கிகள் இருந்தால் தான் கற்றல் மேம்படும்னு சொல்கிறது எஸ்ஆர் தியரி. அப்படிலாம் தேவையில்லை, ஃபீட்பேக் இருந்தாலே போதும் கற்றல் வலுப்படும்னு சொல்கிறது கெஸ்டால்ட் தியரி. புரியுதா இல்லையா? எந்திரத்தனமான கற்றல் அப்படிங்கிறது எஸ்ஆர், எந்திரத்தனமான கற்றல்ங்கிறது எஸ்ஆர். நல்லா புரிஞ்சு படிங்க, சிந்தனை அடிப்படையில் வச்சுங்க அப்படிங்கிறது கெஸ்டால்ட். எந்திரத்தனமாக படிக்கிறது எஸ்ஆர். புரியுதா? ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரின்னு சொல்லுவோம். எஸ்ஆர் எஸ்ஆர்னா ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். புரியுதா இல்லையா? இது வந்து ஃபீல்டு தியரி, அறிவுப்புல கோட்பாடு, சிந்தித்து படிங்கன்னு சொல்கிறோம். அப்போ தூண்டல் துலங்கல் தியரிகளை தான் எஸ்ஆர் தியரின்னு சொல்கிறோம், கெஸ்டால்ட் இல்லாட்டி அறிவுப்புல கோட்பாடுன்னு சொல்லலாம். புரியுதல்ல? அடினைனும் குவானைனும் பியூரின்ஸ்னு சொல்லுவோம், தயமினும் சைட்டோசினியும் பைரிமிடுன்னு சொல்லுவோம். அடினைனும் குவானைனும் பியூரின்ஸ்னு சொல்லுவோம் சயின்ஸில், தயமினியும் சைட்டோசினியும் பைரிமிடுன்னு சொல்லுவோம். ஏஜி பியூரின், ஏஜின்னா அக்ரி, அக்ரி வந்து பியூராக இருக்கும்னு நாம வச்சுக்கலாம். டிசி பயிரிடின், டிசி கொடுத்து பயிர் எடுத்துட்டாங்கன்னு நாம வச்சுக்கலாம். புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சமூகம்லாம் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படின்னு பயந்து ஒழுக்கத்தை கொண்டு வரது எதிரிடை வலுவூட்டி. அந்த அவங்க ஏற்றுக்காமல் போகிறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ், அதுதான் எதிரிடை வலுவூட்டி. புரியுதா இல்லையா? பாவ்லோவோட ஆக்க நிலையிருத்தம் வந்து ஸ்டிமுலஸை வச்சு, ஸ்கின்னரோட செயல்பட ஆக்க நிலையிருத்தம் ரெஸ்பான்ஸை வச்சு,
அப்போ எஸ் டைப் அப்படிங்கிறது பாவலோட ஆக்கல் நிலை அழுத்தம், ரெஸ்பான்ஸை வச்சு செயல்படுறது ஸ்கின்னரோட செயல்பட ஆக்கல் நிலை அழுத்தம், அந்த பரிசு பாராட்டு கிடைக்குன்றதுக்காகவே செஞ்சால் ஸ்கின்னரோட ஆக செயல்பட ஆக்கல் நிலை அழுத்தம், அப்படிலாம் இல்லை தூண்டல் என்னவோ சாப்பாடு தூண்டல் அதை வச்சு செயல்பட்டால் பாவலோட ஆக்க நிலை அழுத்தம். பாவலோட ஆக்க நிலை அழுத்தம் தானியங்கி நரம்பு மண்டலத்தோட தொடர்புடையது, ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். இது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது ஸ்கின்னரோட செயல்பட ஆக்க நிலை அழுத்தம் வந்து மத்திய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஆனால் பாவலோட ஆக்க நிலை அழுத்தம் தானியங்கி நரம்பு மண்டலத்தோட தொடர்புடையது. கெஸ்டால்ட்ங்கிறது ஜெர்மன் மொழிச்சொல், ஜெர்மன் மொழிச்சொல், சைக்காலஜிங்கிறது கிரேக்க மொழிச்சொல். இதெல்லாம் நல்லா தெரியும் நமக்கு, புரியுதா இல்லையா? தொடர்ச்சி விதி அடிப்படையில் செயல்படுறது பாவ்லோவோட ஆக்க நிலை அழுத்தம், புரிதல் ஆக்க நிலை அழுத்தம். ஸ்கின்னரோட செயல்பாடு ஆக்க நிலை அழுத்தம் அப்படிங்கிறது விளைவு விதி அடிப்படையாக வச்சது. அப்போ பாவலோட ஆக்க நிலை அழுத்தம் தொடர்ச்சி விதியை அடிப்படையாக வச்சது, இது விளைவு விதியை அடிப்படையாக வச்சது. விளைவு என்னவோ அதை பார்த்து செயல்படுறதா செயல்பட ஆக்க நிலை அழுத்தம். தொடர்ந்து சாப்பாடு பெல்லில் அடித்தாதான் வேலை செய்வோம் அப்படிங்கிறது தொடர்ச்சி விதி, புரியுதா இல்லையா? உட்காட்சி வழி கற்றல் அதிகமாக சோதனை பண்ணது கோகுலர் கோகா, அந்த மனுஷ குரங்கு குச்சியை வச்சு வாழைப்பழத்தை எடுக்கும்ல அதெல்லாம் செஞ்சது கோகுலர் கோகா. அப்போ உட்காட்சி வழி கற்றலுக்கு சோதனைகள் பண்ணது கோகுலர் கோகா. எஸ்ஆர் தியரிக்கு, எஸ்ஆர் தியரிக்கு அதிகமாக பண்ணது தாண்டருக்கு பாவலோ இவங்களாம், புரிதல்? அந்த முயன்று தவறி கட்டலாம் சிக்கலான மெக்கானிக்கலான ஒர்க்கை கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படும், புத்திசாலித்தனத்துக்கு பயன்படாது. அதுமாரி எஸ்ஆர் தியரியில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எலி பூனை இதெல்லாம் வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனால் உட்காட்சி வழி கற்றலுக்காக ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது எதுனா மனுஷ குரங்கு மனுஷன் இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டாங்க, புரியுது இல்லையா? எதுக்கு உட்காட்சி வழி கற்றல் அல்லது கெஸ்டால்ட்டுக்கு, புரியுது இல்லையா? மற்றதுக்கு எலி பூனை மாதிரி விஷயங்களை தான் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உட்காட்சி வழி கற்றல் அடினேனும் குவானைனும் பியூரின், தயமினும் சைட்டோசினும் பைரிமிடின், புரியுது இல்லையா? ஒரு பேஸ் பேருக்கு இன்னொரு பேஸ் பேருக்கு நடுவில் உள்ள கேப்பு 3.4 ஆம்ஸ்ட்ராங் டிஎன்ஏல, அதே 10 அப்படின்னா 34 ஆம்ஸ்ட்ராங். ராபர்ட் காக்னேவோட தியரி ஆஃப் ஹையரார்க்கியல் லேர்னிங், கற்றல் படிநிலை கோட்பாடுகள் 8, அதில் ஒன்று வந்து குறியீடுகள் அல்லது அடையாளங்களை கற்பது, சிக்னல் லேர்னிங். காக்னேவோட 8 படிநிலைகள் ஒன்று வந்து குறியீடுகள் அல்லது அடையாளங்களை கற்பது, சிக்னல் லேர்னிங். ரெண்டாவது தூண்டல் துளங்கள் இணைப்பை கற்றல், எஸ்ஆர் லேர்னிங். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங், தூண்டல் துளங்கள் இணைப்பை கற்றல், எஸ்ஆர் லேர்னிங் 2. இது எதில்? காக்னேவோட படிநிலையில், கற்றல் படிநிலையில். மூணாவது உடல் இயக்க தொடர் இணைப்பு, மோட்டார் செயினிங். உடல் இயக்க தொடர் இணைப்பு, மோட்டார் செயினிங், புரியுதா இல்லையா? மோட்டார் செயினிங். நாலு வந்து செயற்கை சொற்கள் இணைத்தலை கற்றல், வெர்பல் செயினிங். சொற்கள் இணைத்தலை கற்றல், வெர்பல் செயினிங். இது நாலாவது கற்றல் படிநிலை, எதில்? காகனைபடுதல். அஞ்சு வந்து வேற்றுமை அறிதல், டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங். வேற்றுமை அறிதல், வேற்று வேறுபடுத்தி பார்க்கறத தெரிஞ்சுக்கிறது, அதான் வேற்றுமை அறிதல், டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங். ஆறாவது வந்து பொதுமை கருத்துக்களை கற்றல், கான்செப்ட் லேர்னிங். ஆறாவது வந்து பொதுமை கருத்துக்களை கற்றல், கான்செப்ட் லேர்னிங், புரிதலா? புரிஞ்சுல காகனை ஓடுதலை சொல்கிறேன். ஏழு வந்து விதியை கற்றல், ரூல் லேர்னிங். ஏழாவது வந்து விதியை கற்றல், ரூல் லேர்னிங். புரியுது? எட்டு வந்து சிக்கல் அல்லது பிரச்சனையை தீர்க்க கற்றல், ப்ராப்ளம் சால்விங். எட்டு வந்து சிக்கல் அல்லது பிரச்சனையை தீர்க்க கற்றல், ப்ராப்ளம் சால்விங். இப்படி எட்டு படிநிலைகள் இருக்குது காகனேயில், புரியுதா இல்லையா? ஹையரார்க்கியல் லேர்னிங்னு சொல்லுவோம். அப்போ மோட்டார் செயினிங்னு ஒன்று இருக்குது, எஸ்ஆர் லேர்னிங்னு ஒன்று இருக்குது, வெர்பல் செயினிங்னு ஒன்று இருக்குது, டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங்னு ஒன்று இருக்குது, டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங்னு ஒன்று இருக்குது, கான்செப்ட் லேர்னிங்னு ஒன்று இருக்குது, கான்செப்ட் லேர்னிங்னு ஒன்று இருக்குது, ரூல் லேர்னிங்னு ஒன்று இருக்குது, ரூல் லேர்னிங் விதி கற்றல், ப்ராப்ளம் சால்விங்னு ஒன்று இருக்குது, பிரச்சனையை தீர்க்கிறது. மொத்தம் எட்டு படிநிலைகள் இருக்குது காக்னேவோட கற்றல் படிநிலைகளில். அப்போ காக்னே எத்தனைனா எட்டு படிநிலைகள், எரிக்சனோட சமூக வளர்ச்சி நிலைகளும் 8, புரியுது இல்லையா? மனவெழுச்சி நுண்ணறிவுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பவர் மனவெழுச்சி நுண்ணறிவுன்னு ஒன்று இருக்குது, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கான்செப்டை சொன்னது ஜாக் மேயரும் பீட்டர் ஸ்லாவேவும், மனவெழுச்சி நுண்ணறிவை சொன்னது ஜாக் மேயரும் பீட்டர் ஸ்லாவேவும், மனவெழுச்சி நுண்ணறிவை சொன்னது ஜாக் மேயர் பீட்டர் ஸ்லாவே, மனவெழுச்சி நுண்ணறிவு ஜாக் மேயர் பீட்டர் ஸ்லாவே. டிஎன்ஏ ஓட டபுள் எலிக்ஸ் மாடலை சொன்னது வாட்சன் அண்டு கிரிக்கு, புரிதல் இல்லையா? ஹெச்ஐவியில் இருக்கிறது ஆர்என்ஏ, ஹெச்ஐவியை தான் ரெட்ரோ வைரஸ்னு சொல்லுவோம் பெரும்பாலும், ஹெச்ஐவியை தான் ரெட்ரோ வைரஸ்னு சொல்லுவோம் பெரும்பாலும். ரெட்ரோ வைரஸ்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அர்த்தம், ஹெச்ஐவியில் இருக்கிறது ஆர்என்ஏ. ஹெச்ஐவி வந்து CD4 டி லிம்போசைட்டுகளையும் தாக்கும், ஹெச்ஐவி வந்து CD4 டி லிம்போசைட்டுகளையும் தாக்கும். மனவெழுச்சி நுண்ணறிவில் நாலு உட்கூறுகள் சொல்கிறாங்க, எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் நாலு உட்கூறுகள் சொல்லுவாங்க. ஒன்று தன்னுணர்வையும் மன உணர்ச்சிகளை உணர்தல் மற்றும் வெளிப்படுதல், ஒன்று வந்து மனவெழுச்சிகளை உணர்தல் மற்றும் வெளிப்படுத்துதல், அப்ரைசல் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷன், புரிதல்ல? ஒன்று. ரெண்டு வந்து மனவெழுச்சியை சிந்தனையில் பயன்படுத்துறது, ரெண்டு வந்து மனவெழுச்சியை சிந்தனையில் பயன்படுத்துறது ரெண்டு. மூணு வந்து மனவெழுச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு பகுத்தாய்தல், மூணு வந்து மனவெழுச்சிகளை புரிந்து கொண்டு பகுத்தாய்தல் அப்படிங்கிறது மனவெழுச்சி நுண்ணறியில் மூணாவது.
நாலாவது வந்து மனவெழுச்சியை நெறிப்படுத்தி சுய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துதல். மனவெழுச்சியை நெறிப்படுத்தி சுய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துதல் அல்லது வழிவகுத்தல் இப்படிங்கிறது நாலு. அப்போ மனவெழுச்சி முன்னெறிச்சுன்னா நாலு பங்கு நாலு இருக்கு. ஜாக் மேயர் பீட்டர் ஸ்லாவே தான் இதை சொல்றாங்க. அப்போ ஜாக் மேயர் பீட்டர் ஸ்லாவே சொல்றபடி மனவெழுச்சி நுண்ணறிவுல நாலு. ஃபர்ஸ்ட் மனவெழுச்சியை உணர்தல் வெளிப்படுத்துதல், ரெண்டு மனவெழுச்சியை சிந்தனையில் பயன்படுத்துதல், மனவெழுச்சியை சிந்தனையில் பயன்படுத்துதல், மூணு மனவெழுச்சிகளை புரிந்து கொண்டு பகுத்தாய்தல், மனவெழுச்சிகளை புரிந்து கொண்டு பகுத்தாய்தல் மூணு, புரிதல் நாலு வந்து மனவெழுச்சிகளை நெறிப்படுத்தி சுய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தல். மனவெழுச்சிகள் நெறிப்படுத்தி சுய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தல் இது நாளும் ஜாக் மேயரும் பீட்டர் ஸ்லாவும் சொல்றாங்க. மனவெழுச்சி நுண்ணறிவுல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒழுக்க வளர்ச்சி சொல்லிருக்காரு. பத்து கோல்பர்க் வந்து மூணு சொல்லியிருக்காரு, புரியுதல்லையா? ரிமெம்பரிங்ல ரிமெம்பரிங் நினைவில் இருத்தல் அப்படிங்கிறது ரிட்டக்ஷன் ரிட்ரைவல் அப்படின்னு ரெண்டு இருக்கு. மனதில் இருத்தி வைத்தல் மீட்டு கொணர்தல் அப்படின்னு சொல்லலாம். இருத்தி வைத்தல் மீட்டு கொணர்தல் சொல்லலாம், ரிட்டன்ஷன் ரிட்ரைவல் இது ரெண்டு சேர்ந்தா ரிமெம்பரிங்னு சொல்லலாம். புரியுதல்ல? மெமரியில் மூணு இருக்கு, சென்சரி மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. தொட்டு பார்த்தா ஃபீல் ஆகுறது சென்சரி மெமரி, ஷார்ட் டேர்ம் குறுகிய காலம், லாங் டேர்ம் நீண்ட காலம். புரியுதல்ல? மெமரியில் மூணு, மெமரி ஸ்பேன் நினைவு வீச்சு, கவன வீச்சு மாதிரி நினைவு வீச்சுன்னு ஒன்று இருக்கு. இது செவன் பிளஸ் ஆர் மைனஸ் டூ, அது ஆறு அல்லது ஏழு. கவன வீச்சு வந்து ஆறு டு ஏழு இருக்குன்னு சொல்லுவோம், நினைவு வீச்சு வந்து செவன் பிளஸ் ஆர் மைனஸ் டூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கவன வீச்சு அழைக்கிறதுக்கு டாசிஸ்டாஸ்கோப் சொல்லுவோம், இங்க மெமரி ட்ரம் சொல்லுவோம். நினைவு வீச்சுக்கு மெமரி ட்ரம் சொல்லுவோம், அங்க டாசிஸ்டாஸ்கோப், இங்க மெமரி ட்ரம். புரியுதல்ல? ஒரு கட்டளை பாதியில நிறுத்திட்டோம்னா அது காலகாலத்துக்கு மறக்காம இருக்கும். இப்ப நம்ம பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கோம், டென்த் போயிட்டு இருக்கோம், டென்த் பாதியில நிறுத்திட்டோம்னா அது நம்ம காலகாலத்துக்கு மறக்காது, அதாவது அந்த மனசுல அப்படியே பாதிச்சிடும், பாதிச்சு காலகாலத்துக்கு ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் சைக்கர்னிக் எஃபெக்ட். சைக்கர்னிக் எஃபெக்ட் புரியுதல்ல? அப்சர்வ் டைப்ல நாலு சாய்ஸ்ல ஒன்னு டிக் பண்றது ரெக்கக்னேஷன். புரியுதல்? அப்சர்வ் டைப்ல நாலு இருக்கு, ஒன்னு மட்டும் டிக் பண்றது ரெக்கக்னேஷன், அதாவது மீட்டு அறிதல் அல்லது மீட்டு உணர்தல், மீட்டு அறிதல் அல்லது மீட்டு உணர்தல். புரியுதல்ல? டிஸ்கிரிப்டிவ் மாதிரி ஆன்சர் அப்படியே சம்மரியா எஸ்ஏ மாதிரி எழுதுறது மீட்டு கொணர்தல் ரீகால், அது என்னது மீட்டு கொணர்தல் ரீகால் அப்படின்னு சொல்லலாம். புரியுதல்ல? அப்சர்வ் டைப்ல சூஸ் தி பெஸ்ட் மாதிரி ஒன்னு மட்டும் டிக் பண்றது ரெக்கக்னேஷன், இன்னொன்று ரீகால். ரெக்கக்னேஷன் கம்மி மெமரி இருந்தா போதும், ரீகாலுக்கு அதிக மெமரி வேண்டும். புரியுதல்ல? அதான் புரிதல. சிறந்த நினைவின் இயல்புகள், சயின்ஸ் ஆஃப் குட் மெமரி என்னன்னா விரைவு, ரேபிடிட்டி, விரைவா ஞாபகத்துல வரணும் நமக்கு எதா இருந்தாலும். ரெண்டாவது துல்லியம், அக்யூரசி, துல்லியமா ஞாபகம் வரணும் எது ஞாபகம் இருந்தாலும். மூணாவது கால அளவு, லென்த் ஆஃப் டைம், சீக்கிரம் ஞாபகம் வரணும். மூணாவது நாலாவது ப்ராப்ட்னஸ், எளிதாக வெளிக்கொணர்தல், ப்ராப்ட்னஸ் எளிதாக வெளிக்கொணர்தல். அஞ்சாவது சர்வீசபிள்னஸ், பொருத்தமாக பயன்படுத்தக்கூடிய தன்மை, நமக்கு தேவையான நேரத்தில் ஞாபகம் வரணும், இன்டர்வியூவில் ஞாபகம் வராமல் வெளில வந்து ஞாபகம் வரும், அதான் சர்வீசபிள்னஸ். புரியுதல்ல? ரேபிடிட்டி விரைவாக வரணும், துல்லியம் அக்யூரசியாக வரணும், கால அளவு லென்த் ஆஃப் டைம், எளிதாக வெளிக்கொணர்தல் ப்ராம்ப்ட்னஸ், சர்வீசபிள்னஸ் பொருத்தமான அல்லது பயன்படுத்தக்கூடிய தன்மை சர்வீசபிள்னஸ். புரியுதல்ல? இது அஞ்சும் நல்ல நினைவின் அடையாளங்கள், நல்ல நினைவின் அடையாளங்கள். நினைவு வீச்சு அளக்கிறதுக்கு நினைவு உருளை மெமரி ட்ரம், கவன வீச்சுக்கு டாசிஸ்டாஸ்கோப்பு, நினைவு வீச்சுக்கு வந்து மெமரி ட்ரம், அதுக்கு டாசிஸ்டாஸ்கோப்பு, இதுக்கு மெமரி ட்ரம். மெமரி வச்சுக்கிறதுக்கு குரூப் குரூப்பாக சேர்த்து நம்பரை ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ 999442 அப்படி குரூப் குரூப்பாக சேர்த்து ஞாபகம் வச்சா ஞாபகம் வச்சுக்கலாங்கிறாங்க. அதுக்கு பேர் குரூப்பிங், அதுக்கு பேர் குரூப்பிங். சிதைதல் குறுக்கீடுன்னு ரெண்டு இருக்கு மறக்கிறதுல. புரியுதல்? சுத்தமாக மர என்னது டிகே இன்டர்ஃபரன்ஸ்னு ரெண்டு சொல்லலாம். டிகே இன்டர்ஃபரன்ஸ், டிகேனா சுத்தமாக மறந்து போயிடும், இன்டர்ஃபரன்ஸ்னா ஏதாவது ஒன்று பண்ண ஞாபகம் வந்துடும். மரத்தல் கோட்பாடுகளில் டிகே த்ரூ டிஸ்யூஸ் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. மரத்தல் கோட்பாடில் டிகே த்ரூ டிஸ்யூஸ், படித்ததையா மறந்து போகுது, பயன்படுத்தாமல் இருக்கீங்க அதனால மறந்து போகுது, அதான் டிகே த்ரூ டிஸ்யூஸ். படிக்கிறதையா மறந்து போகுது, பயன்படுத்தாமல் இருக்கீங்க அதனால மறந்து போகுது, அப்போ டிகே த்ரூ டிஸ்யூஸ். ஆனால் சில பேர் இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பயன்படுத்தாமல் இருந்தால் எல்லாத்தையும் மறக்கிறது இல்லை, நம்ம வாங்கின கடனை மறந்துடுறோம், ஆனால் கொடுத்த கடனை ஞாபகம் வச்சிருக்க முடியல பயன்படுத்தாமல் இருந்தாலும். அப்போ வாங்கின கடன் மறந்து போகுது, கொடுத்த கடன் ஞாபகம் இருக்கு, அப்போ டிகே த்ரூ டிஸ்யூஸ். கால மறதி கோட்பாடுன்னு சொல்லலாம், காலமாக மறந்து போயிடுன்னு சொல்லு, அந்த கால மறதி கோட்பாடு தப்பு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பயன்படுத்தாமல் இருந்தால் அழிஞ்சிரும் அப்படிங்கறத மறக்கிறாங்க சில பேர். தியரி ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் ஒன்று இருக்கு, குறுக்கீட்டு கொள்கை, மரத்தல்லே மரத்தல்லே குறுக்கீட்டு கொள்கைன்னு ஒன்று இருக்கு. தியரி ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ், முன்னோக்கு தடை, பின்னோக்கு தடை. புரிதல? முன்னோக்கு தடையை சொன்னது ஆசுபெல் அண்டர்வுட், முன்னோக்கு தடையை சொன்னது ஆசுபெல் அண்டர்வுட், முன்னோக்கு தடையை சொன்னது ஆசுபெல் அண்டர்வுட். ஆசையா அன்றாயரோட முன்னேறி போக தடை இருக்குன்னு சொல்றான், ஆசையா அன்றாயரோட முன்னேறி போக தடை இருக்குன்னு சொல்றான். புரிதல்? ஆசுபெல் அண்டர்வுட், ஆசுபெல் அண்டர்வுட். நம்ம ஏற்கனவே படிச்சது புதுசா படிக்கிறதுனால மறந்து போச்சுன்னா அது முன்னோக்கு தடை. புரியுதல்லையா? ஏற்கனவே படித்தது புதுசாக படிக்கிறதுனால மறந்து போச்சுன்னா,
ஏற்கனவே கற்ற பாடம் அல்லது செயல் தற்பொழுது புதிதாக கற்றுக்கொள்ளும் பாடம் அல்லது செயலை நினைவு கூறுவதற்கு தடையாக இருந்தால் அது முன்னோக்கு தடை. புதுல ஏற்கனவே படித்ததுனால இப்போ படித்தது மறந்து போச்சுன்னா முன்னோக்கு தடை. ஏற்கனவே படித்ததுனால இப்போ படித்தது மறந்து போச்சுன்னா அது முன்னோக்கு தடை. அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் பின்னோக்கு தடை. அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் பின்னோக்கு தடை. நேற்று படித்த ஒரு பாடம் இன்றைக்கி படித்த பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தடையாக இருக்குது, அதான் முன்னோக்கு தடை. ப்ரோஆக்டிவ் இன்ஹிபிஷன் சொல்லலாம், ப்ரோஆக்டிவ் இன்ஹிபிஷன். அதுக்கு ஆப்போசிட்டாக சொன்னால் பின்னோக்கு தடை. நம்ம புதுசாக கற்றுக்கிறது புதுசாக ஒன்று கற்றுக்கிறோம், அதனால் நேற்று படித்தது மறந்து போச்சுன்னா அது பின்னோக்கு தடை. நேற்று படித்ததுனால இன்றைக்கி படித்தது மறந்து போச்சுன்னா முன்னோக்கு தடை. இன்றைக்கி படித்ததுனால நேற்று படித்தது மறந்து போச்சுன்னா பின்னோக்கு தடை. எது மறந்து போதோ அதை வச்சு தான் சொல்லணும். இன்றைக்கி படித்தது மறந்து போதுன்னா முன்னோக்கு, நேற்று படித்தது மறந்து போச்சுன்னா பின்னோக்கு. ரெட்ரோஆக்டிவ் அது ப்ரோஆக்டிவ், இது ரெட்ரோஆக்டிவ் இன்ஹிபிஷன் சொல்லலாம். ரெட்ரோஆக்டிவ் பின்னோக்கு தடையை சொன்னது முள்ள ரெண்டு ஃபில் சக்கர். 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 புரியுது இல்லையா? பின்னாடியே முள்ளால பின்ன வச்சு குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். ட்ரேஸ் சேஞ்ச் தியரின்னு ஒன்று இருக்குது மரத்தல்லே, படிம மாற்ற கோட்பாடு. இப்போ ஒரு பூனையை வச்சு வரைய வச்சாங்க, ஒரு நான் பூனையை பார்த்து வரைஞ்சேன், நான் வரைஞ்சதை பார்த்து இன்னொருத்த வரைஞ்சான், அவன் வரைஞ்சதை பார்த்து இன்னொருத்த வரைஞ்சான், இப்படி ஒரு பத்து பேர் வரைஞ்சாங்க, கடைசியில் பார்த்தா அது ஆண்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதுதான் படிம மாற்ற கோட்பாடு. பூனையை நான் வரைஞ்சேன் பார்த்து, நான் வரைஞ்சதை பார்த்து அடுத்தவன் வரைஞ்சான், இப்படி பத்து பேர் கழித்து பார்த்தா அது என்ன ஆகிடுச்சுன்னா ஆண்டையாக மாறிடுச்சு. இதுதான் படிம மாற்ற கோட்பாடு, ட்ரேஸ் சேஞ்ச் தியரின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சது பார்ட் லெஃப்ட், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சது பார்ட் லெஃப்ட், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சவர் பார்ட் லெஃப்ட். அவர் ஒரு பூனையை பார்த்து வரைஞ்சி இப்படி பண்ணாங்க. புரியுதுல்ல? இதை சொன்னது யாருன்னா பார்ட்லெட், சொன்னது யாருன்னா பார்ட்லெட். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுல்ல? பார்ட்லெட் டிஎன்ஏட டபுள் ஹெலிக்ஸ் மாடலை சொன்னது வாட்சன் அண்டு கிரிக்கு. மைட்டாசிஸை கண்டுபிடிச்சது ஃப்ளம்மிங்கு. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், ஸ்டீலோஃபேஸ், இது நாலும் மைட்டாசிஸில் இருக்க நாலு ஃபேஸஸ்ஸு. மியாசிஸில் மியாசிஸ் ஒன், மியாசிஸ் டூன்னு ரெண்டு இருக்கும். மியாசிஸ் ஒன்ல ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், ஸ்டீலோஃபேஸ் தான். மியாசிஸ் டூலையும் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், ஸ்டீலோஃபேஸ் தான். ப்ரோஃபேஸ் ஒன்றில் லெஸ்பேடு, அதாவது லெப்டோட்டின், சைகோட்டின், பேச்சிட்டின், டிப்ளோட்டின், டயக்கனன்சிஸ் அப்படின்னு அஞ்சு இருக்கும் மியாசிஸ் ஒன்னோட ப்ரோஃபேஸில். நாக்கு நுனி வரைக்கும் வந்து மறந்து போச்சுன்னா அதை டிப் ஆஃப் தி டங்குன்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். புரியுதுல? மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங் பத்தி சொல்றது சிக்மண்ட் ஃப்ராய்ட். புரியுதல்ல? அதாவது நம்ம சில இதை மறக்க நினைக்கிறோம், அதனால மறந்து போறோம் அப்படிங்கிறாரு. நம்ம வேணும்ட்டே சில விஷயத்தை மறந்து போறோம் சொல்றாரு. இப்போ ஒரு பெற்றோர் வந்து குழந்தை ஆக்சிடென்ட் நேரா பாத்துட்டாங்க, தன்னுடைய பிள்ளையோட ஆக்சிடென்ட் ஒரு பெற்றோர்கள் நேரடியா பாத்துட்டாங்க, அப்ப அவங்க மறக்க நினைப்பாங்க. ஒரு போர் வீணும் போர்ல தோத்து போயிட்டான், அவன் தோத்து போனதை மறக்க நினைப்பான். அப்படி நம்ம சில விஷயங்களை மறக்கணும்னு நினைக்கிறோம், அதை மறந்துடுறோம். அதான் மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங், ஊக்கம் சார்ந்த மறத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? சிக்மண்ட் ஃப்ராய்டு. அன்கான்சியஸ் மைண்டை பத்தி டீட்டெயிலா சொன்னது என்னது சிக்மண்ட் ஃப்ராய்டு. பர்சனாலிட்டியில பாலியல் உணர்வுகள் தான் முக்கியம் வகிக்குது அப்படின்னு சொன்னது சிக்மண்ட் ஃப்ராய்டு. இந்த உலகமே பாலியல் உணர்வுகளால தான் இயங்குது அப்படின்னு சொன்னது சிக்மண்ட் ஃப்ராய்டு. இதையே அன்கான்சியஸே பர்சனல் அன்கான்சியஸ் கலெக்டிவ் அன்கான்சியஸ் பிரிச்சது யூங். இதையே வந்து பர்சனல் அன்கான்சியஸ் கலெக்டிவ் அன்கான்சியஸ் பிரிச்சது யூங். சில விஷயத்தை மட்டும் செலக்டிவா மறந்துட்டா அதுக்கு பேர் செலக்டிவ் அம்னீஷியா. தேர்ந்தெடுத்து மறந்துட்டா அதுக்கு பேர் சில விஷயம் மறந்து போச்சு சில விஷயம் ஞாபகம் இருக்கு, அது செலக்டிவ் அம்னீஷியா. அல்சீமியர் நோயும் ஞாபக மறதி நோய் தான், அது வயசானதுனால வர்றது. அல்சீமியர் நோயும் ஞாபக மறதி நோய் தான், அது வந்து ஞாபக மறதி வயசானதுனால வர்றது. புரியுதா இல்லையா? நம்ம படித்தது ஞாபகத்தில் இருக்கணும்னா கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும். அதான் வந்து கன்சாலிடேஷன் தியரின்னு சொல்கிறான். கன்சாலிடேஷன் தியரி, கட்டல் வந்து மனதில் ஏற்படுத்தும் மென் படிமங்கள் நிலைத்து நிறை பெறுவதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்கிற தியரி தான் கன்சாலிடேஷன் தியரி, அல்லது திடப்படுத்துதல் தியரி, அல்லது நிலைத்தல் கோட்பாடுன்னு சொல்லலாம். கன்சாலிடேஷன், திடப்படுத்துதல், அல்லது நிலைத்தல் கோட்பாடுன்னு சொல்லலாம். மரத்தல் வளைகோட சொன்னது எப்பிங் கிளாஸ், எப்படி தான் மறக்கிறீங்களோ அப்படின்னு நாம வச்சுக்கலாம். மரத்தல் வளைகோட சொன்னது எப்பிங் கிளாஸ், எப்படி தான் மறக்கிறீங்களோ அப்படின்னு நாம வச்சுக்கலாம். புரியுதா இல்லையா? ஸோ மரத்தல் கோட்பாடு, மரத்தல் இருத்தல் சதவீதத்துக்கும் கற்றலுக்கு பின் கடந்த நாட்களுக்கு உள்ள தொடர்பு, இதான் மரத்தல் வளைகோடு. புரியுதா இல்லையா? பொருள் அற்ற கற்றலுக்கு மறந்துடும், பொருள் இல்லாமல் கற்றுக்கிட்டோம்னா மறந்துடும், பொருளோடு கற்றுக்கிட்டா தான் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறான். பொருள் உள்ள கற்றலுக்கு தான் நினைவு அதிகன்ற மாதிரி சொல்ல வரான். எப்பிங்களா சோதனை படி கற்ற பின்னாடி முதல் ஒரு மணி நேரத்தில் அரை பங்கு சொன்னாங்க, எட்டு மணி நேரத்தில் மூணில் ரெண்டு பங்கு சொன்னாங்க, ஒரு வாரத்தில் அஞ்சில் நாலு பங்கு சொன்னாங்க. கற்றதில் மறந்து போயிடுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம். எப்பிங்களா சோதனை படி படித்த பின்னாடி கற்றதுக்கு பிறகு முதல் ஒரு மணி நேரத்தில் அரை பங்கு மறந்து போகுது, எட்டு மணி நேரத்தில் மூணில் ரெண்டு பங்கு மறந்து போகுது, ஒரு வாரத்தில் அஞ்சில் நாலு பங்கு மறந்து போகுது அப்படின்னு எப்பிங் கிளாஸோட மரத்தல் வலை கூட நமக்கு எடுத்துக்காட்டுது. புரியுதல? காலேஜில் ஒரு லெக்சர் 40 மினிட்ஸ் லெக்சரை கேட்டுட்டோம்னா கேட்ட உடனே திருப்பி சொல்ல சொன்னா மாணவர்களை, ஒரு லெக்சரை கேட்ட உடனே திருப்பி சொல்ல சொன்னால் 62% சொல்லுவாங்க.
62% சொல்லுவாங்களாம். சொற்பொழிவு நடத்தி முடிச்ச உடனே திருப்பி கேட்டா 62% சொல்லுவாங்களாம். மூணு நாளைக்கு பின்னாடி கேட்டா 42% சொல்லுவோம், 45%. மூணு நாளைக்கு பின்னாடி கேட்டா 45%. ஒரு வாரத்துக்கு பின்னாடி கேட்டா 35% தான் சொல்லுவாங்களாம். 8 வாரத்துக்கு பின்னாடி கேட்டா 20% தான் சொல்லுவாங்களாம். அப்போ மரத்த வலையோட சொன்னது எப்பிங் கிளாஸ். அப்போ கிளாஸ் முடிச்ச உடனே கேட்டா 62%. மூணு நாளைக்கு பின்னாடி கேட்டா 45%. ஒரு வாரத்துக்கு பின்னாடி கேட்டா 35%. 8 வாரத்துக்கு பின்னாடி கேட்டா 20% சொல்லுவாங்க. பொதுவாக படித்ததை கிளாஸ் கவனித்ததை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் படிச்சணும்னு சொல்கிறாங்க. பொதுவாக கிளாஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா அடுத்த 1 ஹவரில் படித்து முடிச்சணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணதுலேருந்து பெஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு எதுனா அடுத்த 1 ஹவர். எப்போ நினைவு கூடும், வெண்டைக்காய் கத்திரிக்காய் சாப்பிட்டா கூடுமானா கிடையாது, கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சாப்பிட்டா கூடுமா அப்படின்னா கூடாது. ஆனால் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம்லாம் சாப்பிட்டா உடம்பு நல்லாயிருக்கும், உடம்பு நல்லா இருந்தால் நினைவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீ கற்றல் ஓவர் லேர்னிங், அதாவது அடிக்கடி திருப்பி திருப்பி படித்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறான். மீ கற்றல் ஓவர் லேர்னிங்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறான். நிமோனிக்ஸ் அப்படின்னா நினைவு சூத்திரங்கள் மூலமாக ஞாபகம் வச்சுக்கணும். நிமோனிக்ஸ் அப்படின்னா நினைவு சூத்திரங்கள் மூலமாக ஞாபகம் வச்சுக்கிறது, புரிதல்ல. நிமோனிக்ஸ் செய்திகளை முறைப்படுத்துதல் மூலமாக ஞாபகம் வச்சுக்கிறது. மாண்ட்லர் செய்திகளை முறைப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது மாண்ட்லர். செய்திகளை முறைப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது மாண்ட்லர். மாண்ட்லர் புரியுதா இல்லையா? எபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன் ஃபார் ஒன்ஸ் என்விரான்மெண்ட், இதான் நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய நடத்தையை பொருத்தப்பாடுடையதாக மாற்றிக்கொள்வது தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நடத்தையை பொருத்தப்பாடுடையதாக மாற்றிக்கிறது தான் நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க. எபிலிட்டி டு அடாப்ட், எபிலிட்டி ஃபார் அடாப்டேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டு ஒன்ஸ் என்விரான்மெண்ட். அடுத்து ரெண்டாவது எபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன் ஃபார் ஒன்ஸ் என்விரான்மெண்ட்னு ஒன்று சொன்னனா ஒன்று. ரெண்டாவது எபிலிட்டி டு லேர்ன். மூணாவது எபிலிட்டி ஃபார் அப்டிராக்ட் திங்கிங். இது மூணு சேர்ந்தது தான் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. புரிதலாக கருத்தியல் சிந்தனைகள் இருக்கிறது, கற்றல் சிந்தனைகள் இருக்கிறது, புரிதலாக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. இது மூணு இருந்தால் அவன் ஒரு நுண்ணறிவு பெற்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூணு இருந்தால் அவன் ஒரு நுண்ணறிவு பெற்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்து வச்சோம். புரிதலாக இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவுனா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நோக்கத்தோடு செயல்படல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல், இது மூணும் தான் நுண்ணறிவுக்கு வேண்டும் சொல்கிறவர் வெஸ்லர். நோக்கத்தோடு செயல்படல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல், இது மூணு இருந்தால் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறது யாருன்னா வெஸ்லர். ஆல்பர்ட் ஃபீனே, புரிந்து கொள்ளுதல், புதுமை புனைதல், தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல், தனது நடத்தையில் இருக்கும் குறைபாடுகளை தானே உணருதல், இதெல்லாம் நுண்ணறிவுன்னு சொல்கிறாரு ஆல்பர்ட் ஃபீனே. புரிதல், ஆல்ஃபர்ட் பீனே. பீனே என்ன சொல்கிறாருன்னா, புரிந்து கொள்ளுதல், புதுமை புனைதல், தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல், தனது நடத்தையில் இருக்கும் குறைபாடுகளை தானே உணர்தல், இதெல்லாம் இருந்தால் தான் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாரு ஆல்பர்ட் ஃபீனே. ஆல்பர்ட் ஃபீனே புரிதலை, ஒரு நுண்ணறிவாளன் அப்படின்னா ஈஸியாகவும் ஸ்பீடாகவும் கற்றுப்பான். நுண்ணறிவாளன் இன்டெலிஜென்ட் எப்படி இருப்பான், அவனோட கேரக்டர்ஸ் என்ன, ஈஸியாகவும் வேகமாகவும் கற்றுப்பான், பொருத்தப்பாடுடைய நடத்தையோடு இருப்பான், அட்ஜஸ்ட்மெண்ட் பிஹேவியர் இருக்கும், கடினமான சிக்கலான செயல்களை கூட ஈஸியாக செய்வான், கடினமான சிக்கலான செயல்களை கூட ஈஸியாக செய்வான், தனது நடத்தையை ஈஸியாக மாற்றிப்பான், சமூகத்துக்கு பயன்படுற வகையில் நடந்துப்பான், மனவெழுச்சிகளால் பாதிக்கப்பட மாட்டான், எந்த சூழ்நிலையும் திறமையாக சமாளிப்பான், பிரித்தறியும் ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கும். இதெல்லாம் நுண்ணறிவாளனோட பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்டெலிஜென்ட்டோட கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு காரணியால் தான் ஒருத்தர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது ஒற்றை காரணி கோட்பாடு, அதை முடியரசு கொள்கைன்னு சொல்லலாம். ஒரு காரணி தான் நுண்ணறிவுக்கு காரணம், ஒருத்தனோட இன்டெலிஜென்ஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறது ஒற்றை காரணி கோட்பாடு, அதை அதிகமாக சொன்னது பீனே. இதை முடியரசு கொள்கைன்னு சொல்லுவான், மன்னர் ஒருத்தன் தானே இருப்பான் நாட்டுக்கு, அதுமாரி சொல்கிறாங்க முடியரசு கொள்கை ஒற்றை காரணி. ஆனால் நிறைய பேர் இதை ஒத்துக்கலை, அதனால் இரட்டை காரணி கோட்பாடை சொன்னார் ஸ்பியர்மேன். அதனால் இரட்டை காரணி கோட்பாட்டை சொன்னார் ஸ்பியர்மேன். அதில் கேபிட்டல் ஜி கேபிட்டல் எஸ்ன்னு ரெண்டு இருக்கும், ஜென்ரல் ஃபேக்டர் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் அப்படின்னு ரெண்டு இருக்கும், ஜென்ரல் ஃபேக்டர் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் அப்படின்னு ரெண்டு இருக்கும். பல காரணி கொள்கையை சொன்னது தாண்டர்க், பல காரணி கொள்கையை சொன்னது தாண்டர்க், தாண்டர்க் பல காரணி கொள்கையை சொன்னது தாண்டர்க். அவர் நுண்ணறிவு சோதனையில் நாலு சொல்கிறார். தாண்டர்க்கோட நுண்ணறிவு சோதனையில் நாலு பகுதிகள் இருக்கு. ஒன்று என்ன, வாக்கியத்தை பூர்த்தி செய்யும்,
ரெண்டு, என் கணக்குகள் தொடர்பாக ஆராய்ந்து அறிதல். மூணு, சொற்களஞ்சியம் வெர்பல் பவர். நாலு, கட்டளைகளை நிறைவேற்றுதல். இப்படி நாலு இருக்கு, புரிதல். அப்போ வாக்கியத்தை பூர்த்தி செய்தல், என் கணக்குகள் தொடர்பாக ஆராய்தல், சொற்களஞ்சியம், கட்டளைகளை நிறைவேற்றுதல். சொல்லி புரிதல. தாண்டரிக்கோட நுண்ணறிவு சோதனையில் நாலு பகுதிகள் இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். தர்ஷனோடது குழு காரணி கொள்கைன்னு சொல்லுவோம். தர்ஷனோடது குழு காரணி கொள்கைன்னு சொல்லுவோம். புரியுது இல்லையா? மேடை பேச்சு, கவிதை புனையிறது, நாவலாசிரியர் பணி, தமிழ் பேராசிரியர் பணி, பத்திரிகையாளர் பணி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு வெவ்வேறு மாதிரி தெரிஞ்சாலும் இது எல்லாத்துக்குமே அடிப்படையில் சொல் ஆற்றல் தான் அவசியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு தர்ஷன். இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் சொல் ஆற்றல், வெர்பல் ஃப்ளூயன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறார். அதுமாரி பேங்க் ஊழியர், பேங்க் ஸ்டாஃபு, கண்டக்டரு, பெட்ரோல் பங்க் கேஷியரு, மேக்ஸ் ப்ரொஃபஸரு, அக்கௌண்டண்ட்டு, ஆடிட்டர், இவங்கெல்லாம் தனித்தனியாக தெரிஞ்சாலும் இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக நமக்கு தேவை எண்ணாற்றல், நியூமரிக்கல் எபிலிட்டி. அப்படின்னு சொல்றாரு தர்ஷன். இதெல்லாம் தர்ஷன் சொல்றது. தர்ஷன் ஏழு வகை அடிப்படை திறன்கள் சொல்றார். அதை வச்சே பர்சனாலிட்டி டெவலப் ஆகும் சொல்றார். தர்ஷன் சொல்ற அடிப்படை திறன்கள், பேசிக் எபிலிட்டிஸ் ஏழு. ஒன்னு, இட ஆற்றல், ஸ்பேஷியல் பர்செப்ஷன். இது இருக்கவங்க நல்ல விண்வெளி வீரராக வருவாங்க. ரெண்டாவது, பர்செப்சுவல் ஸ்பீடு, புலன் காட்சி திறன். இது நல்லா இருக்கவங்க போலீஸ், சிபிஐ, இதில் வேலை செய்வோம். நியூமரிக்கல் எபிலிட்டி. மூணாவது, எண்ணாற்றல். இது இருக்கவங்க தான் கேஷியர், அக்கௌண்ட், ஆடிட்டர் இப்படி. நாலு, சொல்லாற்றல், வெர்பல் எபிலிட்டி. இது இருக்கவங்க தான் ஸ்பீக்கராக மாறுவாங்க, டீச்சராக மாறுவாங்க, ப்ரொஃபஸராக மாறுவாங்க. அஞ்சு, நினைவாற்றல், ரோட் மெமரி. இது நல்லா இருக்கவங்க எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணுவாங்க, ரோட் மெமரி. ஆறு, ஆராய்ந்தறியும் திறன், ரீசனிங் எபிலிட்டி. இருக்கவங்க தான் சயின்டிஸ்டாக மாறுவாங்க. ஆராய்ந்தறியும் திறன், ரீசனிங் எபிலிட்டி இருக்கவங்க சயின்டிஸ்டாக மாறுவாங்க. ஏழு, சொல் வேகத்திறன், வேர்டு ஃப்ளூயன்சி. புரிதல், இது இருக்கவங்க இந்த எஃப்எம் ரேடியோலாம் பேசுவாங்க. அப்போ ஸ்பேஷியல் பர்செப்ஷன், இட ஆற்றல், புலன் காட்சி திறன், பர்செப்சுவல் ஸ்பீடு, எண்ணாற்றல், நியூமரிக்கல் எபிலிட்டி, நாலு, சொல்லாற்றல், வெர்பல் எபிலிட்டி, அஞ்சு, நினைவாற்றல், ரோட் மெமரி, ஆறு, ஆராய்ந்தறிந்த திறன், ரீசனிங் எபிலிட்டி, ஏழு, சொல் வேகத்திறன், வேர்டு ஃப்ளூயன்சி. இந்த ஏழு அடிப்படை திறன்கள் தான் பர்சனாலிட்டிக்கு தேவை, நுண்ணறிவுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறது தர்ஷன். அப்போ தர்ஷனோட அடிப்படை திறன்கள் ஏழு. அந்த ஆராய்ந்தறியும் திறனை தொகுப்பாய்வு திறன், பகுப்பாய்வு திறன் ரெண்டாக பிரிச்சதுனால இப்போ ஒன்பது ஆயிடுச்சு. அப்போ ஆராய்ந்தறியும் திறனை தொகுப்பாய்வு திறன், பகுப்பாய்வு திறன், இண்டக்டிவ் ரீசனிங், டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னு பிரித்ததுனால, புரிதல், தொகுப்பாய்வு திறன், பகுப்பாய்வு திறன் பிரித்ததுனால இப்போ ஒம்பது கேரக்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தம் ஒம்பது இருக்குன்றாங்க. அடுத்த, தர்ஷனோட நுண்ணறிவு கோட்பாடை வச்சு தான் டெஸ்ட் பேட்டரிகள்லாம் உருவாச்சு. கேரட் அப்படிங்கிறவர் தான் நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடை சொன்னார். டெவலப்மெண்ட் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸை சொன்னது கேரட், நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாட்டை சொன்னது கேரட். புரியுது இல்லையா? டெவலப்மெண்ட் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸை சொன்னது கேரட். குரோமோசோமை கண்டுபிடிச்சு பேர் வச்சது கார் நக்லி, வால்டேயர் கண்டுபிடிச்சது. வால்டேயர் பேர் வச்சது கார் நக்லி குரோமோசோம்ஸ்க்கு. புரியுது இல்லையா? நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டை சொன்னது கில்பர்ட். இன்டெலிஜென்ஸுக்கு என்னது ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பு கோட்பாடை சொன்னது கில்பர்ட். அவர் அமெரிக்க நாட்டுக்காரனு, அவர் அமெரிக்க நாட்டுக்காரர். 1966 நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடை வெளியிட்டார் கில்பர்ட் அப்படிங்கிற அமெரிக்க அறிஞர். அதில் ஒரு நாலு ஐட்டம், மூணு ஐட்டம் சொல்கிறார். ப்ராசஸ், கண்டென்ட், ப்ராடக்ட். செயல், பொருள், விளைவு. செயல்னா ப்ராசஸ், பொருள்னா கண்டென்ட், விளைவுனா ப்ராடக்ட். புரிதல்ல? இது மூணு சொல்கிறாரு. புரிதல்ல? பொருள் அப்படிங்கிறதுல உருவம், உருவம், குறியீடு, சொல்லு, பொருள், நடத்தை அப்படின்னு நாலு இருக்கு. பொருள் அப்படிங்கிறதுல நாலு இருக்கு. உருவம், குறியீடு, சொல், பொருள், நடத்தை, இதெல்லாம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், நல்லா ரிவைஸ் பண்ணிக்கும். புரிதல்ல? ஃபிகரல், சிம்பாலிக், செமான்டிக், செமான்டிக் பிஹேவியரல், இப்படி நாலு இருக்கு. எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கும். புரிதல்? அடுத்து செயலில் அஞ்சு இருக்கு. அறிதல், நினைவு கூறுதல், குவி சிந்தனை, வெறி சிந்தனை, மதிப்பீடு அப்படின்னு செயலில் அஞ்சு இருக்கு. அறிதல், நினைவு கூறுதல், குவி சிந்தனை, வெறி சிந்தனை, மதிப்பீடு அப்படின்னு செயலில் அஞ்சு இருக்கு. காக்னிஷன், மெமரி, கன்வர்ஜென்ட் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங் அண்ட் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். புரிதல்? இதில் செயலில் அஞ்சு இருக்கு. விளைவுகளில் ஆறு இருக்கு. ப்ராடக்ட்ல ஆறு. இது போன பேப்பர் டூ ரீ எக்ஸாம் ரெண்டாவதுல கூட கேட்டிருந்தான். புரிதல்? அளவுகள், வகைகள், தொடர்புகள், ஒருங்கமைப்புகள், மாற்றி அமைப்புகள், அனுமானங்கள் அப்படின்னு ஆறு இருக்கு. அலகுகள், வகைகள், தொடர்புகள், ஒருங்கமைப்புகள், மாற்றி அமைப்புகள், அனுமானங்கள் அப்படின்னு மொத்தம் ஆறு இருக்கு விளைவுகளில். மொத்தம் ஆறு.
அப்ப பொருள்ல 4 செயல்ல 5 விளைவுகள்ல 6 அப்ப 4 இன்ட் 5 இன்ட் 6 மொத்தம் 120 ஐட்டங்கள் கட்டமைப்புல கில்ஃபர்ட் சொன்னாரு ஃபர்ஸ்ட் 120 ஐட்டங்கள் கில்ஃபர்ட் சொன்னாரு 3 டைமென்ஷன் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு டேபிள் போடுவார் அதான் அதுல பொருள்ல வந்து ரெண்டா பிரிச்சாங்க விஷுவல் ஆடியோ ரெண்டா பிரிச்சாங்க புரிதல் அதே மாதிரி நினைவு கூறுதல ரெண்டா பிரிச்சிட்டாங்க நினைவில் பதிவு செய்தல் நினைவில் இருத்தி கொள்ளுதல ரெண்டா பிரிச்சிட்டாங்க புரிதல நினைவில் பதிவு செய்தல் நினைவில் இருத்தி கொள்ளுதல ரெண்டா பிரிச்சிட்டாங்க அதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா இப்ப 180 கிட்டத்தட்ட வந்துரும் 120 வந்து இன்கிரீஸ் ஆகிச்சுப்போம் அப்ப நினைவு கூறுதல ரெண்டா பிரிச்சிட்டாங்க அதே மாதிரி ஆடியோ விஷுவலும் ரெண்டா பிரிச்சிட்டாங்க பொருள்ல அப்படி பாக்கும்போது மொத்தம் இப்போ 5 இன்ட் 6 இன்ட் 6 அப்படின்னு ஆடிச்சு மொத்தம் 180 ஆயிடுச்சு அப்படி பாக்கும்போது 5 இன்ட் 6 இன்ட் 6 ஆடிச்சு மொத்தம் 180 ஆயிடுச்சு 180 5 இன்ட் 6 இன்ட் 6 மொத்தம் 180 மொத்தம் 180 முதல்ல பழசு வந்து 120 இப்ப 180 ஐட்டங்கள் இருக்கு கில்ஃபோர்டோட நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டுல கில்ஃபோர்டோட நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டுல புரியுது இல்லையா கில்பர்ட் வந்து அவரோட ஆய்வு மூலமா 120ல 80 உளத்திறன்களை ஆராய்ச்சி பண்ணார் கில்பர்ட் வந்து அவரோட ஆய்வு மூலமா 120ல 80 உளத்திறன்களை ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்றாரு புரிதல விரி சிந்தனை வந்து ஆக்கத்திறனுக்கு கிரியேட்டிவிட்டிக்கு குவி சிந்தனை நிர்வாகத்திறனுக்கு விரி சிந்தனை டைவர்ஜென்ட் திங்கிங் வந்து கிரியேட்டிவிட்டிக்காக புரிதல ஆக்கத்திறனுக்காக குவி சிந்தனை கன்வர்ஜென்ட் திங்கிங் வந்து நிர்வாகத்திறன் நுண்ணறிவுக்கு தேவைப்படும் புரிதல் இல்லையா அதுக்கு தேவை அப்ப எது எதுக்கு தேவைன்னு கேட்பாங்க நல்லா பார்த்துச்சு பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு சொன்னது கார்ட்னர் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு சொன்னது கார்ட்னர் ஹோவார்டு கார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம் ஹோவார்டு கார்ட்னர் அவர் மனதிற்பங்கள் பண்புகள் நுண்ணறிவு கோட்பாடுன்னு ஒரு புக் எழுதியிருக்கார் கார்ட்னர் வந்து மனதிற்பங்கள் பண்புக நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார் பேப்பர் ஒன்று இந்த அளவுக்கு படிச்சு வச்சுக்கணும் அதான் நல்லது நிறைய இந்த இந்த டெப்த்துக்கு தான் கேட்டிருக்காங்க பேப்பர் ஒன்றில் பேப்பர் ஒன்று உடனே அப்படியே அலட்சியமாக இருக்காது அப்போ தான் வரும் புரிதல் இல்லையா ஒழுங்காக இந்த அளவுக்கு டெப்த்து படிச்சிடும் புரிதல் கார்ட்னர் சொல்றது தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவுன்னு ஒன்று சொல்கிறார் லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று சொல்கிறார் மொத்தம் அவர் ஒரு 8 சொல்லுவார் யார் கார்ட்னர் தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இட ரீதியான நுண்ணறிவு ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் புரிதல் அவர் தர்ஸ்டன் 7 சொன்ன மாதிரி ஒரு 8 சொல்லுவார் கார்ட்னர் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் புரிதல் உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு பாடிலி கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் பாடிலி கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் பாடிலி கைனஸ் உடல் இயக்க தொடர்பான நுண்ணறிவு அப்படி சொல்லலாம் இசை தொடர்பான நுண்ணறிவு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இசை தொடர்பான நுண்ணறிவு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் கார்ட்னரில் 8 சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் தான் செயல்படுவதில் சாமர்த்தியமாக செயல்படுதல் இயங்குவதற்குரிய நுண்ணறிவு தாம் செயல்படுவதில் சாமர்த்தியமாக இயங்குவதற்குரிய நுண்ணறிவு இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் புரிதல் இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இயற்கையை புரிஞ்சுக்கிற இன்டெலிஜென்ஸ் நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இயற்கையை புரிஞ்சுக்கிற இன்டெலிஜென்ஸ் நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் புரிதல் இல்லையா இதெல்லாம் சொல்றது யாரு கார்ட்னர் 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 புரிதல் இல்லையா 8th வந்து மொழியியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது லிங்குஸ்டிக் அப்போ மொழியியல் தர்க்க ரீதியான இட ரீதியான ஸ்பேஷியல் உடல் இயக்கம் தொடர்பானது பாடிலி கைனஸ்தட்டிக் புரிதல் 4 இசை தொடர்பானது மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் சமூக உறவு உறவுகள் தொடர்பானது இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அல்லது இன்டர் பர்சனல் தான் செயல்படுவதில் சாமர்த்தியமாக இயங்குவதற்குரிய நுண்ணறிவு இன்ட்ரா பர்சனல் இன்டர் பர்சனல் ஒன்று இன்ட்ரா பர்சனல் ஒன்று இயற்கையை புரிஞ்சுக்கிறது நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இப்படின்னு சொல்லி 8 விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு சொல்கிறார் கார்ட்னர் 8 விதமான இன்டெலிஜென்ஸ் சொல்கிறார் கார்ட்னர் இன்டெலிஜென்ஸை ஒற்றை மதிப்பு மூலமாக அளவிட ட்ரை பண்ணுறது ஒரு பெரிய யானையை கண்ணாடி குப்பில் அடைக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு கார்ட்னர் இன்டெலிஜென்ஸை ஒற்றை மதிப்பு மூலமாக அளவிடுறது ஒரு பெரிய யானையை கண்ணாடி குப்புக்குள்ளே அடைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு கார்ட்னர் கார்ட்னர் புரியுதா இன்டெலிஜென்ஸ் கொயிஷன்ட் ஐக்கியூக்கு வாய்ப்பாடு சொன்னது ஸ்டர்ன் புரிதல் மன வயது டிவைடட் பை கால வயது மாதங்கள்ல இன்ட்ரு 100 இந்த வாய்ப்பாடை சொன்னது ஸ்டர்ன் ஸ்டர்ன் ஐக்கியூக்கு வந்து மன வயது டிவைடட் பை கால வயது இன்ட்டு 100 இந்த மன வயதும் கால வயதும் மாதங்களில் சொல்லுவாங்க இது வந்து ஸ்டர்ன் சொன்ன வாய்ப்பாடு இதுதான் ஐக்கியூக்கு இன்டெலிஜென்ஸ் கொயிஷன்ட் அதாவது நுண்ணறிவு ஈவு அடிப்படை வயதுனா என்ன எந்த வயதுக்குரிய எல்லா உருப்படிகளையும் குழந்தை சரியாக செய்தோ அது அடிப்படை வயது எந்த வயதுக்குரிய எல்லா உருப்படிகளையும் குழந்தை சரியாக செய்தோ அது அடிப்படை வயது அதுக்கு மேலே ஒரு உருப்படிக்கு 2 மாதம் அப்படின்னு சொல்லி சேர்த்து அதுக்கப்புறம் அடிப்படை வயதையும் அதுக்கு மேலே ஒரு உருப்படிக்கு 2 மாதம் அப்படின்னு போட்டு சேர்த்தா அதான் மன வயது அப்போ மன வயது இஸ் ஈக்குவல் டு அடிப்படை வயது பிளஸ் அடிப்படை வயதுக்கு மேல் ஒரு உருப்படிக்கு 2 மாதங்கள் இப்படி சேர்த்துட்டா அது என்ன வந்துடும் மன வயது வந்துடும் கால வயது நமக்கே தெரியும் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு தெரிஞ்சுக்கலாம் புரிதலா 16 வயசு வரைக்கும் தான்
ஐக்கு கூடும், அதுக்கு மேலே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டில் நிறைய வகை இருக்குது. தனியால் சோதனை, தொகுதி சோதனை, சொல் சோதனை, செயல் சோதனை. தனியால் சோதனை, தொகுதி சோதனை, சொல் சோதனை, செயல் சோதனை அப்படின்னு ஒரு நாலு இருக்குது, நாலு டைப் இருக்குது. இதில் நுண்ணறிவு சோதனைகளில் தனியால் தொகுதி, சொல்லு, செயல். தனியால் தொகுதி, சொல்லு, செயல். தனியால் தொகுதி, சொல்லு, செயல். எப்படி சொல்லி சொல்லலாம், நம்ம நாலு வகை சொல்லலாம். இதில் நுண்ணறிவு சோதனைகளில், நுண்ணறிவு சோதனைகளில் செல்லை கண்டுபிடிச்ச ராபர்ட் ஹூக்கு, நியூக்ளியஸை கண்டுபிடிச்ச ராபர்ட் ப்ரௌன். ராபர்ட் ப்ரௌன் நியூக்ளியஸை ஆர்க்கிடோட வேர் செல்களில் கண்டுபிடிச்சார். செல்லை கண்டுபிடிச்சது கார்க்கு செல், ரப்பர் தக்கையில் கண்டுபிடிச்சாங்க. ஆங்கிலம் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு சேனைகளுக்குரிய ஆல்ஃபா டெஸ்ட். ஆங்கிலம் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு சேனைகளுக்குரிய ஆல்ஃபா டெஸ்ட். எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு சேனைகளுக்குரிய பீட்டா டெஸ்ட். தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ஃபா, படிக்க தெரியாதவங்களுக்கு பீட்டா. தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ஃபா, தெரியாதவங்களுக்கு பீட்டா. தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ஃபா, தெரியாதவங்களுக்கு பீட்டா. ஆல்ஃபா பீட்டா, பீட்டா ஆல்ஃபா, ஆல்ஃபா பீட்டா காமா. கதிரியக்கத்திலிருந்து வர வெளில வரக்கூடிய மூணு கதிர்கள். ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் ஹீலியம், பீட்டா இஸ் நத்திங் பட் எலக்ட்ரான், காமா இஸ் நத்திங் பட் நியூட்ரான் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி சார்ஜ்லெஸ் அப்படி சொல்லலாம். புரியுதா இல்லையா? நுண்ணறிவு தொகுதி சோதனை ஆடிஷன் ஒருத்தர் உருவாக்கியிருக்காரு. நுண்ணறிவு தொகுதி சோதனை ஆடிஷன் ஒருத்தர் உருவாக்கியிருக்காரு. நுண்ணறிவு தொகுதி சோதனையை ஃபிட்னர் கன்னிங்ஹாம், கன்னிகாம் அவங்க தயாரிச்சிருக்காங்க. நுண்ணறிவு தொகுதி சோதனையை ஃபிட்னர் கன்னிகாமும் தயாரிச்சிருக்காங்க. ஃபிட்னர் பேட்டர்சன் வந்து செயல் சோதனையில் அடுக்கு அப்படின்னு ஒன்று செஞ்சாங்க. ஃபிட்னர் பேட்டர்சன் வந்து செயல் சோதனை அடுக்குன்னு ஒன்று செஞ்சாங்க. காலின்ஸ் டவர் செயல் சோதனை அடுக்குன்னு ஒன்று செஞ்சாங்க. காலின்ஸ் டவர் வந்து செயல் சோதனை அடுக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று செஞ்சாங்க. ஆர்த்தர் செயல் சோதனை அளவுகோல், காலின்ஸ் டவர் வந்து செயல் சோதனையோட அடுக்கு, ஆர்த்தர் வந்து செயல் சோதனையோட அளவுகோல், ஆர்த்தர் வந்து செயல் சோதனையோட அளவுகோல். நம்ம நாட்டில் பாட்டியா அப்படிங்கிற ஒரு உருவாக்கின செயல் சோதனை அடுக்கு ரொம்ப பிரபலம். நம்ம ஊரில் பாட்டியாங்கிற ஒரு உருவாக்கின செயல் சோதனை அடுக்கு ரொம்ப பிரபலம். புரிதல? பாட்டியாங்கிறவர் ஐக்கியம் 140 மேலே போச்சுன்னா மேதைகள். ஆனால் அவங்க பாப்புலேஷனில் 1% தான் இருப்பாங்க. ஐக்கியம் 140 மேலே இருந்தால் மேதைகள், ஆனால் அவங்க பாப்புலேஷனில் 1% தான் இருப்பாங்க. ஐக்கியம் 120 139 வரைக்கும் இருந்தால் மீத்திறன் மிக்கவர்கள், அவங்க 5% தான் இருப்பாங்க. ஐக்கியம் 120 to 139 வந்து மீத்திறன் மிக்கவர்கள், அவங்க பாப்புலேஷனில் 5% தான் இருக்காங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, அதை திருத்தினது 84, யூடிசிங் 97, யூடிசிங் 97. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல், தீமை இல்லாத சொலல். பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின். இல்லை கேப் விட்டுட்டு ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க திருக்குறளில், நல்லா பார்த்துங்க. பண்ணினை இயற்கை வைத்த பண்பனை போற்றி போற்றி திருவிக்கா. பண்ணினை இயற்கையில் வைத்த பண்பனை போற்றி போற்றி திருவிக்கா. புரிதா இல்லையா? பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி. வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி. புரிதா இல்லையா? உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி. புரிதல? யார் எதுனது? திருவிக்கா, திருவிக்கா. ஐக்கியம் 110 to 119 வரைக்கும் இருக்கிறவங்கள திறன் மிக்கவர்கள் சொல்லுவாங்க, அவங்க 14% இருப்பாங்க. ஐக்கியம் 110 to 119 வரைக்கும் இருக்கிறவங்க திறன் மிக்கவர்கள், அவங்க 14% இருப்பாங்க. ஐக்கியம் 90 to 109 வரைக்கும் இருக்கிறவங்க சராசரி திறன் படைத்தவர்கள், அவங்க 60% இருப்பாங்க பொதுவாக. அப்போ ஆவரேஜ் தான் அதிகம், சராசரியாக இருக்கவங்க தான் அதிகம் நுண்ணறிவில். அதனால தான் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வு ஃபார்ம் ஆகும். புரிதல? ஐக்கியம் 80 to 89 வரைக்கும் இருக்கிறவங்க பின்தங்கியவர்கள் அல்லது மெதுவாக கற்பவர்கள்னு சொல்லலாம், அவங்க ஒரு 14% இருப்பாங்க. புரிதல? 1, 5, 14, 60 அதுமாரி 14, 5, 1 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே போகும். புரிதல்ல? ஐக்கியம் 70 to 79 வரைக்கும் இருக்கிறவங்க மந்தமானவர்கள், அவங்க 5% இருப்பாங்க. மீத்திறன் மிக்கவர்களும் 5, மந்தமானவர்களும் 5. புரிதல் இல்லையா? அதை பார்த்து வச்சுக்கணும். அதுமாரி இருக்கு ஐக்கியம் பொறுத்து. திருவாரூர் விருதாச்சரணார் மகனார் கல்யாண சுந்தரனார் தான் திருவிக்கா. திருவிக்காவோட ஃபுல் ஃபார்ம் திருவாரூர் விருதாச்சரணார் மகனார் கல்யாண சுந்தரனார். திருவிக்காவோட பெற்றோர்கள் விருதாச்சரணார் சின்னம்மை, விருதாச்சரணார் சின்னம்மை திருவிக்கா. புரிதல்ல? சின்னசாமி இலக்குமி அம்மையார் பாரதி. புரிதல்ல? திருவிக்கா எங்கே பிறந்தாரு? காஞ்சிபுரம் மாவட்டம் துள்ளம். திருவிக்கா எங்கே பிறந்தாரு? காஞ்சிபுரம் மாவட்டம் துள்ளம். இப்போ அந்த துள்ளத்துக்கு என்ன பேர்? தண்டலம். இப்போ அந்த துள்ளத்துக்கு என்ன பேர்? தண்டலம். இந்த துள்ளம் எங்கே இருக்குது? சென்னைக்கு பக்கத்தில் போரூர், போரூரில், சென்னைக்கு பக்கத்தில் போரூரில் இருக்குது துள்ளம். புரிதல? மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் யார் எழுதினது? திருவிக்கா. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் யார் எழுதினது? திருவிக்கா. பெண்ணின் பெருமை திருவிக்கா. பெண்ணின் பெருமை போற்ற திருவிழா, காந்தியடிகளுக்கு திருவிழா, தமிழ் தென்றலுக்கு திருவிழா, தமிழ் தென்றல் திருவிக்கா. உரிமை வேட்கை திருவிக்கா, உரிமை கேட்டு திருவிழா. முருகன் அல்லது அழகு திருவிக்கா, முருகன் அல்லது அழகு திருவிக்கா. புரிதல்லையா? ஸோ திருவிக்கா ஆகஸ்ட் 26, 1883 பிறந்தார்.
திருவிக்கு எப்போ பிறந்தாரு? August 26, 1883. திருவிக்கு எப்போ பிறந்தாரு? August 26. ரெண்டு ஆற்றை கடந்து ஆசையாக எட்டப்ப மும்முரமாக திருவிழாவுக்கு போனா அப்படிலாம் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், நல்லா பார்த்துச்சு. திருவிக்கா இறந்தது 1953. அஞ்சலி மும்முரமாக ஒரு வாரமாக செப்பல் வாங்க போயிருக்கு திருவிழாவுக்கு அப்படிலாம் சொல்லியிருப்பேன். யாம் மெய்யா யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற, வாய்மையின் நல்ல பிற. கேப் விட்டு ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. தமிழும் பேப்பர் ஒன்று, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோசியல், எல்லாருக்கும் காமன். அதனால தான் சொல்கிறேன், உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி தண்டி அலங்கார பாட்டு. ஓங்கி தண்டிக்காதன் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கு அவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் அப்படிங்கிறது தண்டி அலங்கார பாட்டு. இது மூலமாக லெமுரியா கண்ட இருந்ததெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். செவன்த் தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் செவன்த் தமிழ் புக்கு, புரியுது இல்லையா? தனிமொழி தமிழ் தான், தனித்து இயங்கும், யார் சப்போர்ட்டும் இல்லாமல் சொந்த காலில் நிற்கும் அப்படிலாம் சொன்னது யாருன்னா கால்டுவெல், புரிதல? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல். திராவிடங்கிறத முதல்ல பயன்படுத்தினது கால்டுவெல். திராவிடங்கிற வார்த்தையை உருவாக்குனது குமரில பட்டம், புரிதல? தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடை அமைந்த வெள்ளி தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் அப்படின்னு சொன்னது யாருன்னா டாக்டர் க்ரௌல், டாக்டர் க்ரௌல், புரியுதல்லையா? தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ உன்னை என்னை இழுத்தது அப்படின்னு சொன்னதும் டாக்டர் க்ரௌல். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொன்னதும் டாக்டர் க்ரௌல், டாக்டர் க்ரௌல், புரியுதல்லையா? அதை புரிஞ்சு வச்சுன்னா யார் சொன்னதுன்னு கேட்பாங்க, டாக்டர் க்ரௌல். ஐக்கியூ 0-24 இருந்தால் முட்டாள், ஐக்கியூ 0-24 இருந்தால் முட்டாள், இடியட்ஸ், புரியுதல்லையா? ஐக்கியூ 25-49 வரைக்கும் இருந்தால் மூடர்கள், இம்பைசல்ஸ். ஐக்கு 25-50 வரைக்கும் கிட்டத்தட்ட இருந்தால் மூடர்கள், இம்பைசல்ஸ். ஐக்கு 50-69 வரைக்கும் இருந்தால் பேதையர்கள், மோரான்ஸ், பேதையர்கள், மோரான்ஸ். 50-69 வரைக்கும் இருந்தால் பேதையர்கள், மோரான்ஸ். ஐக்கு 70-79 வரைக்கும் இருந்தால் மந்தமானவர்கள். ஐக்கு 70-79 இருந்தால் மந்தமானவர்கள். ஐக்கு 80-89 பின்தங்கியவர்கள். ஐக்கு 90-109 இருந்தால் சராசரி. ஐக்கு 110-119 வரைக்கும் இருந்தால் திறன் மிக்கவர்கள். ஐக்கு 120-139 வரைக்கும் இருந்தால் மீ திறன் மிக்கவர்கள். ஐக்கு 140க்கு மேலே இருந்தால் மேதைகள். ஐக்கு 140க்கு மேலே இருந்தால் மேதைகள். இந்த ஐக்கியூ வச்சு ஒரு கிராஃபை போட்டிங்கன்னா அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வு மாதிரி வரும். சராசரி தான் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லி அர்த்தம், சராசரி தான் அதிகமாக இருப்பாங்க. சரி அல்லது செத்துமடின்னு சொன்னது காந்தி. அம்மை அப்பன் ஆஞ்சில் நாட்டு சொற்கள், செய்யாளர் செத்துமடிய காந்தி சொன்னது வெள்ளையனை வெளியேறிய இயக்கத்தில் 1942, புரிதல் இல்லையா? அம்மை அப்பன்கிறது நாஞ்சில் நாட்டு சொற்கள். வாழ்வியலுக்கும் இலக்கணம் கூறும் ஒரே மொழி தமிழ் மொழி. அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம்னு வாழ்வியலுக்கு இலக்கணம் சொல்றது. பட்டினம் பாக்கம்லாம் நெய்தல் நல ஊர்கள், நெய்தல் நில ஊர்கள், கீழக்கரை நீலாங்கரை அதெல்லாம் நெய்தல் நில ஊர்கள். ஆடு மாடுகள் அடைக்கிற இடம் பட்டி, புரிதல்ல? ஆலங்காடு, கலாக்காடு இதெல்லாம் மருத நில ஊர்கள், இதெல்லாம் மருத நில ஊர்கள். முல்லை நில ஊர்கள், ஆலங்காடு, கலாக்காடுலாம் முல்லை நில ஊர்கள், ஆலங்காடு, கலாக்காடுலாம் முல்லை நில ஊர்கள், மாங்காடு முல்லை நில ஊர்கள், பனையபுரம் முல்லை நில ஊர்கள், பட்டி பாடி இதெல்லாம் முல்லை நில ஊர்கள், பட்டி பாடிலாம் முல்லை நில ஊர்கள். சமூக தமிழில் ஊரும் பெரும்ல இருக்கும், புரிதல? பட்டி பாடிலாம் முல்லை நில ஊர்கள். மருத நில ஊர்கள்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர், ஆற்றூர் இதெல்லாம் மருத நில ஊர்கள், ஆத்தூர், ஆற்றூர் இதெல்லாம் மருத நில ஊர்கள், ஆத்தூர், ஆற்றூர்லாம் மருத நில ஊர்கள், கடம்பூர், கடம்பத்தூர்லாம் மருத நில ஊர்கள், கடம்பூர், கடம்பத்தூர்லாம் மருத நில ஊர்கள், கடம்பூர், கடம்பத்தூர்லாம் மருத நில ஊர்கள், தெங்கூர், புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி இதெல்லாம் மருத நில ஊர்கள், புரிதல? தெங்கூர், புளியமரம், புளியம்பட்டி, புளியஞ்சோலை இதெல்லாம் மருத நில ஊர்கள், புரிதல் இல்லையா? மருத நில ஊர்கள், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். புளியங்குளம், மாங்குளம், வேப்பேரி, சீவலப்பேரி, புளியங்குளம், மாங்குளம், வேப்பேரி, சீவலப்பேரி இதெல்லாம் ஏரி ஏரி குளம் குளம்னு முடியாதெல்லாம் மருத நில ஊர்கள். ஊரணி, ஊரணி, பேரா ஊரணி இதுவும் மருத நில ஊர்கள், புரிதல? தேவக்கோட்டை, நாட்டரசன் கோட்டை, நிலக்கோட்டை, பட்டுக்கோட்டை இதெல்லாம் ராஜாக்கள் வாழ்ந்த ஊர், அதை வச்சு கோட்டை கோட்டைன்னு பேர் வச்சுருந்தாங்க, புரிதல? நிலக்கோட்டை, தேவக்கோட்டை, பட்டுக்கோட்டை இதெல்லாம் அரசர்கள் வாழ்ந்த ஊர். நாயக்க வம்சத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது விஸ்வநாத நாயக்கர். நாயக்கர்கள் தமிழ்நாட்டை 72 பாளையங்களாக பிரிச்சிருந்தாங்க. 72 பாளையங்களாக பிரிச்சிருக்காங்கன்றது தமிழ் குஸ்டின், அது ஒன்றும் ஹிஸ்ட்ரின்னு நினச்சிக்க, இந்த ஊரும் பேரும் பாடத்தில் இருக்கும், புரிதல்? 72 பாளையங்களாக பிரித்தாங்க.
பேதையர் மூடர்கள் முட்டாள்கள், பேதையர்கள் மூடர்கள் முட்டாள்கள், மோரான்ஸ் இம்பைசில்ஸ் அண்ட் இடியட்ஸ், இவங்க மூணு பேரும் கல்வியில் ஊனமுற்றவர்கள் சொல்லப்பட்டவங்க. புரிதல், எஜுகேஷனலி ஹேண்டிகேப்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்களால சரியாக கவனிக்க மாட்டா சமூக ஒட்டுண்ணிகளாக மாறிடுவாங்கன்னு சொல்கிறான். ஐக்கியூ 15 வயசுலேயே முடிஞ்சிடும் சொல்கிறது பீனே. ஐக்கியூ வளர்ச்சி 15 வயசுலேயே முடிஞ்சிடும் சொல்கிறது பீனே. 16 வயசில் தான் முடியும்னு சொல்கிறது டெர்மன் பெரில். புரிதல, 16 வயசில் முடியும்னு சொல்கிறது டெர்மன் பெரில். 15 வயசில் முடியும்னு சொல்கிறது பீனே. 16 வயசில் தான் முடியும்னு சொல்கிறது டெர்மன் மெரில். டெர்மன் மெரில் 16 வயசில் தான் முடியும்னு சொல்கிறது டெர்மன் மெரில். 5 வயசில் முடியும்னு சொல்கிறது இவங்க. புரிதல் இல்லையா? அந்த 15 வயசுக்கு மேலே ஹரிசாண்டல் குரோத்து, அது வரைக்கும் வெர்டிக்கல் குரோத்து. புரிதல்? கோவன் புத்தூர் தான் கோயம்புத்தூர் ஆச்சு, மதுரை தான் மதுரை ஆச்சு. மதுரை அப்படின்னா இனிமை. இது மாதிரிலாம் மாறுச்சுன்னா அது மறுவு அப்படின்னு சொல்லலாம். தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொன்னால் மறுவுன்னு சொல்லலாம். நெல்லும் உயிர் என்றே, நீரும் உயிர் என்றே, மன்னன் அந்த யான் உயிர் என்பது அருகே, வேன்மிகு தானே வேந்தற்கு கடனே. அந்த பாட்டு இருந்து மோசி கீரனார். புரிதல? நெல்லும் உயிர் என்றே, நீரும் உயிர் என்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அருகை, வேன்மகி வேன்மிகு தானே வேந்தற்கு கடனே அப்படின்னு சொன்னது யாருன்னா மோசி கீரனார். புறநானூரில் சொல்லியிருப்பார். புரிதல் இல்லையா? மோசமான நெல் அப்படின்னு சொல்லி நாம வச்சு சொல்லியிருப்பேன். புரிதல? புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. புரிதல்? புறநானூரில் சொல்லப்பட்டிருக்க புறத்தினைகள் 11. பொதுவாக புறத்தினைகள் வந்து 12. சேரமான் கணைக்கால் இரும்புரை தான் அந்த மோசிக்கிறனாருக்கு வீசி விட்டார். புரிதல் இல்லையா? தென்பாண்டி நீட்டில் மோசிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் மோசிக்கிறனார். தென்பாண்டி நாட்டில் மோசி ஹவுசிங் அப்படிங்கிறவர் 2-18 வயசு வரைக்கும் இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணார் 150 பசங்களுக்கு. ஆனால் அதில் 10-30 பாயிண்ட் வரைக்கும் அந்த ஐக்யூ மாறுச்சுன்னு சொல்கிறாரு. ஹவுசிக் அப்படிங்கிறவர் ஒரு 150 குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களோட ஐக்யூவை 2-18 வயசு வரைக்கும் கண்டினியூஸாக மெஷர் பண்ணி பார்த்தார். அதில் 10-30 பாயிண்ட் மாறுதுன்னு சொல்கிறார். 10-30 பாயிண்ட் மாறுன்னு சொல்கிறார். அது யார் சொல்கிறதுனா ஹவுசிக். அப்போ வளர வளர ஐக்யூ மாறுன்னு சொல்கிறது ஹவுசிக். அதையே இன்னொருத்தரும் சொல்கிறார், பெய்லி ரிச்சர்ட்ஸ். பெய்லி ரிச்சர்ட்ஸும் ஐக்யூ மாறுன்னு சொல்கிறாங்க. ஃப்ளக்சுவேஷன் இன் ஐக்யூன்னு சொல்கிறாங்க. 16 வயசுக்கு மேலே ஹரிசாண்டலாக போகும் ஐக்யூ, அது வரைக்கும் வெர்டிக்கலாக போகும் ஐக்யூ. புரிதல்? நுண்ணறிவு அளக்கிறதுக்கு கலாச்சார தொடர்பற்ற சோதனைகள் வேணும், கல்ச்சர் ஃப்ரீ டெஸ்ட் வேணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டல் ரேவன். இந்த ரெண்டு பேருதும் வந்து அது ரேவன் உருவாக்கினதான் உருவ அமைப்பு தொடர் சோதனை. புரிதல்? கேட்டல் உருவாக்கின நுண்ணறிவு சோதனையும் ரேவன் அப்படிங்கிறவர் உருவாக்கின உருவ அமைப்பு தொடர் சோதனையும் புரிதல் கலாச்சார தொடர்பற்ற நுண்ணறிவு சோதனைகள், கல்ச்சர் ஃப்ரீ டெஸ்ட் இன்டெலிஜென்ஸில், கல்ச்சர் ஃப்ரீ டெஸ்ட் இன்டெலிஜென்ஸில். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். என்ன டெஸ்ட்டு? கல்ச்சர் ஃப்ரீ டெஸ்ட். இதில் கலாச்சாரம் தொடர்பற்றது அல்லது பண்பாடு தொடர்பற்றதுன்னு சொல்லும். கலாச்சாரம் தொடர்பற்றது அல்லது பண்பாட்டு தொடர்பற்றது, கலாச்சார தொடர்பற்றது, கலாச்சார தொடர்பற்றது கேட்டல் ரேவன். புதியனவற்றை புனையும் திறன் தான் ஆக்கத்திறன். புதியனவற்றை புனையும் திறன் தான் ஆக்கத்திறன். புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. புறநானூறு 8 தொகை நூல்களும் ஆற்களி உலகத்து மக்களுக்கெல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது முதுமொழி காஞ்சி. ஆற்களி உலகத்து மக்களுக்கெல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது முதுமொழி காஞ்சி. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை, நலனுடைமையின் நானு சிறந்தன்று, நலனுடைமையின் நானு சிறந்தன்று, குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. மேட்சில் கொடுப்பான். கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று, செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று, முன்பெரு கலிப்பின் சிறுகாமை சிறந்தன்று, முன்பெரு கலிப்பின் சிறுகாமை சிறந்தன்று. யார் எதுனது? மதுரை கூடலூர் கிழார். ஆற்களி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, புரிதல், வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை, நலனுடைமையின் நானு சிறந்தன்று, குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று, முன்பெரு கழிப்பில் சிறுகாமை சிறந்தன்று. புரிதல? இயக்க விதிகளை சொன்னது நியூட்டன். முதல் இயக்க விதி வந்து விசையை டிஃபைன் பண்ணும், ரெண்டாவது வந்து விசையை மெஷர் பண்ணும், அளவிடும். ரெண்டாவது இயக்க விதி ஆக்கத்திறனோட முக்கிய பண்புக்கூறுகளை சொன்னது கில்பர்ட்.
ஆக்கத்திற திறனோட முக்கிய பண்புக்கூறுகளை சொன்னது கில்பர்ட். சென்சிட்டிவிட்டி, ஐடியேஷனல் ஃப்ளூயன்சி, தடையின்றி சிந்தித்தல், ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்ச்சி, தனித்தன்மை, ஒரிஜினாலிட்டி, அடிக்காட்சி தாவல், இன்ட்யூட்டிவ் லீப், இதெல்லாம் கில்பர்ட் சொல்கிறது ஆக்கத்திறனில். விடாமுயற்சி, பர்சிஸ்டன்ஸ், புதிய தொடர்புகளை காண விழைதல், சீக்கிங் நியூ ரிலேஷன்ஷிப், பிரச்சனைகளை புற்றிய நுண்ணறிவு, சென்சிட்டிவிட்டி, தடையின்றி ஒன்று சென்சிட்டிவிட்டி, ரெண்டு ஐடியேஷனல் ஃப்ளூயன்சி, ஃப்ளெக்சிபிலிட்டி, தனித்தன்மை, ஒரிஜினாலிட்டி, அகக்காட்சி தாவல், இன்ட்யூட்டிவ் லீப்பு, விடாமுயற்சி, பெர்சிஸ்டன்ஸ், புதிய தொடர்புகளை காண விழைதல், சீக்கிங் நியூ ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் என்னென்னா கில்பர்ட் சொல்கிறோம். கில்பர்ட்டோட ஆக்கத்திறனில் இருக்க உட்கூறுகள்னு சொல்கிறோம். ஆக்கத்திறனில் முக்கிய கூறுகள்னு கில்பர்ட் இதெல்லாம் தான் சொல்கிறாரு. கிரியேட்டிவிட்டியில் கிரகாம் வாலிஸ் ஆக்க சிந்தனையில் நாலு படிநிலைகள் சொல்கிறோம். கிரகாம் வாலிஸ் ஆக்க சிந்தனையில் நாலு படிநிலைகள் சொல்கிறார். கிரகாம் வாலிஸ் ஆக்க சிந்தனையில் நாலு படிநிலைகள்: ஆயத்தம், உள் வளர்ச்சி, உள்ளொலி தோன்றுதல், சரிபார்த்தல். ஆயத்தம், உள் வளர்ச்சி, உள்ளொலி தோன்றுதல், சரிபார்த்தல். ப்ரிப்ரேஷன், இன்குபேஷன், எலிமினேஷன், வெரிஃபிகேஷன். ப்ரிப்ரேஷன், இன்குபேஷன், எலிமினேஷன், வெரிஃபிகேஷன். யார் சொல்கிறது? கிரகாம் வாலிஸ். எதில்? ஆக்க சிந்தனையில். செங்குத்து சிந்தனைன்னு சொல்கிறது குவி சிந்தனை. புரிதல? 15x3 எவ்வளோ அப்படின்னு கேட்டால் குவி சிந்தனை. புரிதல? இமயமலை எப்படிலாம் நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு கேட்டால் வெறி சிந்தனை. அம்புக்குறிகள்லாம் ஒரு புள்ளியை நோக்கி போனால் குவி சிந்தனை. ஒரு புள்ளியிலேருந்து விரிஞ்சு வந்தால் வெறி சிந்தனை. வெறி சிந்தனையை பக்கவாட்டு சிந்தனைன்னு சொல்லலாம். குவி சிந்தனையை செங்குத்து சிந்தனைன்னு சொல்லலாம். வெறி சிந்தனையை பக்கவாட்டு சிந்தனைன்னு சொல்லலாம். மின்னசோட்டா டெஸ்ட் வந்து கிரியேட்டிவ் திங்கிங்காக. மின்னசோட்டா டெஸ்ட் கிரியேட்டிவ் திங்கிங். கெல்லர் அப்படிங்கிற ஒரு ஆக்கத்திறனை அளக்கிறதுக்கு 4-5 மெத்தடு சொல்லியிருக்காரு. கெல்லர் வந்து ஆக்கத்திறனை அளக்கிறதுக்கு 4-5 மெத்தடு சொல்கிறாரு. டாரன்ஸுங்கிறது ஆக்கத்திறனை வளர்க்குறதுக்கு 4-5 மெத்தடு சொல்கிறார். கெல்லர் ஆக்கத்திறனை வளர்க்க என்னென்ன சொல்கிறாரு? கல்வி ஏற்பாடு மாணவர்களுக்கு அறைகோளாக இருக்கணும். கெல்லர் சொல்கிறார் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஒப்படைப்புகள் கொடுக்கணுன்றார். சிறந்த திறன்மிக்க ஆசிரியர்கள் வேண்டுங்கிறார். உண்மைங்கிறத தெரிவிக்கிறது கிடையாது, தேடி அடையிறதுன்னு சொல்கிறார். ஆசிரியர்களுக்கு பாடப்பொருளையும் கற்பித்த முறைகளையும் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ சிலபஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கணும். கெல்லர் சொல்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஹோம்ஒர்க் கொடுக்கணும், ஒப்படைப்புகள் கொடுக்கணும், திறன்மிக்க ஆசிரியர்கள் வேண்டும், உண்மைங்கிறது தெரிவிக்கிறது கிடையாது, தேடி எடுக்கிறது அப்படிங்கிறத மாணவர்களுக்கு புரிய வைக்கணும். புரியுதா? ஆசிரியர்களுக்கு பாடப்பொருள்லையும் கற்பித்தல் முறைகளையும் பணி இடைப்பயிற்சி கொடுக்கணும். இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா கெல்லர். புரியுதா? டாரன்ஸ் என்ன சொல்கிறாரு? மாணவர்கள் தொடுக்கிற புதுமையான வினாக்களை ஆசிரியர்கள் ஒத்துக்கணும். விதவிதமாக கேள்வி கேட்டாலும் நிதானமாக பதில் சொல்லணும். புரிதல? டாரன் சொல்கிறாரு தங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு உண்டுங்கிறத மாணவர்களுக்கு உணர்த்தணும். தங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு உண்டுங்கிறத மாணவர்களுக்கு உணர்த்தணும். மாணவர்களோட கற்பனை கருத்துக்களையும் வரவேற்கணும். அவங்க கற்பனையாக சொன்னாலும் வெல்கம் பண்ணணும், அதை அப்ரிஷியேட் பண்ணணும். மதிப்பிடப்படுவோமோ என்ற அச்சமின்றி சில வேலைகளிலாவது மாணவர்களை சுதந்திரமாக விடணும். மதிப்பிடப்படுவோமோ என்ற அச்சமின்றி சில வேலைகளாவது மாணவர்களை ஃப்ரீயாக விடணும். புரிதல? விளைவு காரணங்களை சுட்டி காட்டுமே ஒழிய இது சரி தப்புன்னு சொல்லக்கூடாது. மதிப்பிடுதலில் புரிதல காரணங்களையும் விளைவுகளையும் தான் சொல்லணுமே ஒழியோ, காரண காரியங்களை சுட்டி காட்டணுமே ஒழிய இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் டாரன்ஸ் சொல்கிறார். டெமாஸும் கோவனும் கூட சொல்கிறாங்க. டெமாஸும் கோவனும் கூட சொல்கிறாங்க. ஒரு 4-5 மெத்தடும் டெமாஸும் கோவனும் சொல்கிறாங்க. டாரன்ஸ் சொல்கிறாங்க. கெல்லர் டெமாஸ் கோவன் என்ன சொல்கிறாங்க? உரமூட்டுதல், இன்ஸ்பிரேஷன், உளவியல் பாதுகாப்பும் சுதந்திர உணர்வும், சைக்காலஜிக்கல் சேஃப்டி அண்ட் ஃப்ரீடம், வழிகாட்டி கண்டறிய செய்தல், கைடடு டிஸ்கவரி, கைடடு டிஸ்கவரி, வழிகாட்டி கண்டறி செய்தல், உற்சாகப்படுத்துதல், என்கரேஜ்மெண்ட், உற்சாகப்படுத்துதல், என்கரேஜ்மெண்ட், இதெல்லாம் செய்கிறது யாருன்னா டெமாஸ் அண்டு கோவன். இதெல்லாம் சொன்னது யாருன்னா டெமாஸ் அண்டு கோவன். டெமாஸ் அண்டு கோவன். டாரன்ஸ் என்ன சொன்னார்? புரிதல மாணவர்கள் கேட்குற வித்தியாசமான கேள்விகளை டீச்சர் மதிக்கணும். டாரன்ஸ் சொல்கிறார் தங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு உண்டுங்கிறத மாணவர்களுக்கு உணர்த்தணும், உணர்த்தணும். டாரன்ஸ் சொல்கிறார் மாணவர்களோட கற்பனை கருத்துக்களை ஏற்றுக்கணும். டாரன்ஸ் சொல்கிறார் மதிப்பிடப்படுவோமோங்கிற பயம் எல்லாமே வேலை செய்யணும். டாரன்ஸ் சொல்கிறார். புரிதல? மதிப்பிடுதலில் காரணங்களையும் விளைவுகளையும் தான் சுட்டி காட்டணுமே ஒழிய இது சரி இது தப்புன்னு சொல்லக்கூடாது. யார் சொல்கிறா? டாரன்ஸ். யார் சொல்கிறது? டாரன்ஸ். இதெல்லாம் எதுலன்னா ஆக்கத்திறனில். ஆக்கத்திறனை வளர்க்க கெல்லர், டாரன்ஸ், டெமாஸ் கேவன் மூணு பேரும் சொல்லியிருக்காங்க. கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண கெல்லர், டாரன்ஸு, கோவன், டெமாஸ் அண்டு கோவன் மூணு பேரும் ஆக்கத்திறனை வளர்க்குறதுக்காக ஐடியா சொல்லியிருக்காங்க. ஆக்கத்திறனை வளர்க்குறதுக்காக ஐடியா சொல்லியிருக்காங்க. ஆக்கத்திறனை வளர்க்குறதுக்காக ஐடியா சொல்லியிருக்காங்க. நெல்லும் உயிர் என்ற பாட்டை மோசிக்கிறனார்.
நெல்லும் உயிரென்றே பாட்டது மோசிக்கிறனார். அறம் பெருகும், தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும், அறம் பெருகும், ஆண்மை வளரும், மருள் விலகி போகும், புறம் பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வே அப்படின்ற பாட்டை பாடினது வார்த்தைகளை சொன்னது பெருஞ்சித்திரனார். பெருகும் 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 பெருஞ்சித்திரனார், பெருகும் 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 பெருஞ்சித்திரனார். புரிதல? ஆர்கலி அப்படின்னா என்ன? நிறைந்த ஓசைகளை உடைய கடவுள், கடல், கடல். காதல்னா என்ன? அன்பு விருப்பம். மேதைனா என்ன? பெரியாள். வன்மைனா ஈகை கொடை, வன்மைனா ஈகை கொடை. புரிதல? மதுரை கூடலூர் கிழாரோட பாடல்களை யாரு உரை மேற்கோளா காட்டியிருக்கா? நச்சினார்கிணியர். மதுரை கூடலூர் கிழாரோட பாடல்களை யாரு மேற்கோளா காட்டியிருக்கா? நச்சினார்கிணியர். முதுமொழி காஞ்சில எத்தனை அதிகாரங்கள்? பத்து. முதுமொழி காஞ்சில எத்தனை அதிகாரங்கள்? பத்து. புரியுதல்ல? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட அப்படின்னு பெரிய புராணத்தை பாராட்டது யாரு? மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மீனாவுக்கு சொட்ட, மீனாவுக்கு சொட்ட, பக்தி சுவை நனி சொட்ட சொட்டன்னு பெரிய புராணத்தை பாராட்டது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மீனாவுக்கு சொட்ட. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிறந்தது 1815 ஏப்ரல் 6. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிறந்தது 1815 ஏப்ரல் 6. திருச்சி மாவட்டத்தில் எண்ணெய் கிராமத்தில் யார் பிறந்தா? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருச்சி மாவட்டம் எண்ணெய் கிராமத்தில் யார் பிறந்தா? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சிதம்பரம் அன்னத்தாச்சிக்கு புள்ள யாரு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சிதம்பரம் அன்னத்தாச்சிக்கு புள்ள யாரு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தலைபுராணங்கள் எழுதுறதுல யார் வல்லவர்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தலைபுராணங்கள் எழுதுறதுல வல்லவர் யாரு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திரிசிரபுரத்தில் வாழ்ந்தவர் யாரு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திரிசிரபுரத்தில் வாழ்ந்தவர் யாரு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. புரிதல்ல? வெத்தலை சுண்ணாம்பு பாக்குன்னு தெருவை வச்சு காமெடி பண்ணது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இறந்தது 1/2/1876. மீனா முதல்ல 1/2 தான் சொல்லும், அப்புறம் தான் 7/6 சொல்லும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்போம். நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொன்னது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நோய்க்கு மருந்தே இலக்கியம் தான் அப்படின்னு சொன்னதே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. புரியுதா இல்லையா? தலைபுராணங்கள் பாண்டதில் வல்லவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சவரி ராயலு, குலாம் காதர் நாவலர் ஊவேசா, குலாம் காதர் நாவலர், சவரி ராயலு, தியாகராஜர், சாமிநாதர் இவங்களாம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோட ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதல்? இவங்களாம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோட ஸ்டூடெண்ட்ஸ். யார் யார்? சவரி ராயலு, குலாம் காதர் இவங்களாம். கோவூர் கிழார் தான் மூணு புரோக்கர் வேலை பார்த்துருப்பார். நலங்கிளி நெடுங்கிளி சண்டையை நிறுத்தினது கோவூர் கிழார். இளந்தத்தனாங்கிற புலவரை நெடுங்கிளிகிட்டேருந்து காப்பாற்றினது கோவூர் கிழார். கிள்ளி வளவன் கிட்டேருந்து மலையமுடி மலைமுடி திரு திருமுடிக்காரி மலையமான் திருமுடிக்காரியோட பசங்களை காப்பாற்றினது கோவூர் கிழார். கிள்ளி வளவன் கிட்டேருந்து இளந்தத்தனாரை காப்பாற்றினது கோவூர் கிழார். நலங்கிளி நெடுங்கிளி சண்டையை நிறுத்தினது கோவூர் கிழார். உறையூருக்கு பக்கத்தில் இருக்க ஊர் தான் கோவூர். இப்படி கோவூர் கிழார் பல இதெல்லாம் பண்ணியிருக்காரு. புரியுதா இல்லையா? டெட் படிக்கிறவங்க ஆர்வமாக படிங்க. உழைப்பு என்றும் தோற்றுப்போவது இல்லை. ஸோ கற்றல் என்றைக்கும் தோற்றுப்போகாது. ஒன்று கற்றுக்கொள்கிறோம் அல்லது வெற்றி கொள்கிறோம், அவ்வளோதான். அப்படி ஒன்று வெற்றி கொள்கிறோம், வெற்றி கொள்ளாட்டி கற்றுக்கொள்கிறோம். அப்போ கற்றுக்கிற அடிப்படையில் கற்றுங்க. நிறைய வெற்றிகள். நேற்று நான் கிளாஸில் கொடுத்த ரிவிஷனை பார்க்க தவறினவங்க, நம்ம மாணவர்களாக இல்லாதவர்கள்லாம் அந்த ரிவிஷன் வகுப்பை 10 மணிக்கு மேலே பார்க்கலாம். நாளைக்கு இரவு 8 மணிக்கு நான் உங்களை மீண்டும்